Okay. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் பேசுறது கேக்குதா எப்படி இருக்கு எனக்கு அப்படிங்கறது மட்டும் இறைச்சுக்கும். அச்சய இலக்கண பத்ததி இந்த ஜோதிட முறையில் இன்றைக்கி நிறைய நண்பரோட கேள்வி பதில். நிறைய நண்பர் நேற்று கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு ஒரு சில ஜாதகங்களுக்கு எப்படி இன்றைக்கி பலன் சொல்ல போகிறோம், இந்த ஜாதகத்தில் நடந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்றைக்கி கேள்விகள் இருந்துச்சுன்னா, பொதுவான கேள்விகள் எதை பற்றி வேணாலும், எனக்கு தெரிந்த அளவு ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு பாருங்கள். ஓகே. நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, திருமணம் வந்து இரண்டு திருமணம் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை, மூன்றாவது திருமணம் நடக்குமா ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் வந்து பாகியருங்கிறவர் வந்து என்கிட்ட படிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, கேள்வி கேட்கும்போது சில நுட்பமான கேள்விகளை வந்து அதிகமான கேள்விகள் கேட்பார். உதாரணமாக வந்து பக்கக்கூடிய லக்கணமும் மகர லக்கணம். இந்த மகர லக்கணத்துக்கு ஒரு கிரகம் எப்படின்னா, உதாரணமாக அட்டமாதிபதியான கிரகம் யார் அப்படின்னா சூரியன். இந்த சூரியனோட சாரத்தில் ஒரு கிரகம் நிற்கிதுன்னா அதோட பலன் எப்படி இருக்கும். உதாரணமாக மகர லக்கணத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் போகுது. இந்த அவிட்ட நட்சத்திரத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து சூரியனோட சாரத்தை வாங்கியிருந்தால், அட்டமாதிபதி சாரத்தை வாங்கியிருந்தால், இந்த மகர லக்னத்துக்கு நாலாம் ஆதிபத்தியமான செவ்வாய் வீடான மேஷத்துக்கும் பதினோராம் வீடான விருச்சிகத்துக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து யோகத்தை செய்வாரான்னா யோகத்தை செய்ய மாட்டார். எதிர்பாராமல் இடம் சார்ந்த பிரச்சனைகள், எதிர்பாராத பிரச்சனைகள், அதாவது லாபம் வர்ற மாதிரி வரும், ஒரு பக்கம் போயிடும். இப்படி நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாகியரோட கேள்விகள் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து, ஏன்னா கேள்வி பதில் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புதிய புதிய அனுபவங்களை, புதிய புதிய ஒரு வாய்ப்புகளை வந்து நிறைய நண்பர்களுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ உதாரணமாக அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இது ஏஎல்பி லக்கணம். இப்போ அவிட்ட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்து அதிபதியாக செவ்வாய். இந்த செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு, ஒன்று ரெண்டு மூணு நாலு, அடுத்தது இது பதினொன்று. இந்த நாலு பதினொன்று வேலையை இந்த அட்டமாதிபதி சாரத்தை செவ்வாய் வாங்கி எங்கே நிற்கிதோ, இப்போ செவ்வாய் வந்து உதாரணம் நாலுலேயே வந்து செவ்வாய் கார்த்திகை நட்சத்திரத்துலேயோ இல்லை மிருக இது கார்த்திகை நட்சத்திரத்தில் ரிஷப இதில் வந்து செவ்வாய் நிற்கிது அப்படின்னா பிரச்சனையை கொடுக்குமா, கொடுக்கும். இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சாம் வீடுங்கிறது மனம், அஞ்சாம் வீடுங்கிறது புத்தி, அந்த ஐந்தாம் வீடுங்கிறது குழந்தைகள், ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியம், ஐந்தாம் வீடுங்கிறது குலதெய்வம், ஐந்தாம் வீடுங்கிறது என்னுடைய யோகமான நிலைகளை குறிக்கக்கூடியது. நான் என்ன விஷயத்தை இந்த காலகட்டத்தில் கர்மாவை அனுபவிக்கப் போகிறேன், இன்றைய காலகட்டத்தில் நான் என்ன அனுபவிக்க போகிறேன், அதுதான் என்ன சொல்லுது அட்டமாதிபதி. அஞ்சு எட்டு ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டுச்சுனாலே சித்தப்பிரமை. அப்போ இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, பிரச்சனைக்குரிய காலம் அவிட்ட நட்சத்திரம், ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம். ஓகே, இப்படி தான் நம்ம கணக்கெடுக்க போகிறோம். நான் எப்படி பேசுகிறாங்க எப்படி கேட்குது எப்படி பார்ப்போம். நான் பேசுகிறது கேட்குது இல்லை, கிளியராக இருக்கா? எனக்கு கேட்குது. வணக்கம் ரவி பாரதி சார், எப்படி இருக்கீங்க? சத்யநாராயணன் சார் எப்படி இருக்கீங்க? ரமேஷ்குமார் எப்படி இருக்கீங்க? முருகேசன், முத்துக்குமரன், ஓ ஆதித்யா எப்படி இருக்கீங்க? ஆதித்யாட்ட அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அரவிந்த் சார் எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஓகே, ரொம்ப சந்தோஷம்.
என்ன அப்படின்னா இப்போ எப்படி உதயகுமார் ஓகே உதயகுமார் ஓகே கார்த்திக் ஓகே நிறைய கேள்விகள் நிறைய விஷயங்கள் நிறைய கேள்வி நிறைய பதில்களை நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே இப்போ வந்து நேற்று பார்த்த ஜாதகம் வந்து நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவருடைய ஏஎல்பி லக்கணம் என்ன லக்கணம்? அவருடைய ஏல்பி லக்கணம் மகர லக்கணம். லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ அவருக்கு வந்து இப்போ இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு இது ஒன்றாம் வீடுன்னா இது பத்தாம் வீடு. யாரோட வீடு? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் வீடு. இந்த லக்னாதிபதி யார்? சனி பகவான். நல்லா இருக்கா அப்படின்னா சனி பகவான் ரெண்டில் இருக்கார். ஓகே ஓகே இந்த பத்து வருஷத்துக்கு அதிபதி நல்லா இருக்கார். இப்போ லக்கண புள்ளி யார்? அவே அதே வீட்டு நட்சத்திரம் தான் அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் நாலுக்கு பதினொன்று குடையவன். ஆட்டோமேட்டிக்காக இந்த செவ்வாய் இங்கே இருக்கார், ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். ஓகே இந்த செவ்வாய் தன்னுடைய ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாம் வீட்டு பார்வையாக இந்த பத்தாம் வீட்டை பார்த்துட்றாரு. இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து இவருக்கு வந்து இந்த அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் மாதம் இப்போ 2021 ஜூன் வரையுமே இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது. நேற்று நண்பர் ஒருத்தர் பதிவில் கேட்டிருந்தாராம். அந்த பதிவில் என்ன அப்படின்னா இந்த காலகட்டங்கள் இவருக்கு வந்து எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கணும்னா யோகத்தை கொடுத்தே தீரும். அரசு சம்மந்தப்பட்ட துறையில் அவ்வளோதான். என்ன நான் எழுதுறதுக்கே தெரியலையோ. இந்த செவ்வாய் என்ன பண்ணுது? தன்னுடைய நாலாம் பார்வையாக ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாம் பார்வையாக இந்த செவ்வாய் இந்த வீட்டை பத்தாம் வீட்டை பார்க்குது. அவருடைய கேள்வி சரியான கேள்வியா அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்குது. இந்த நாலாம் பார்வையை அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அஞ்சு போயிருக்கும், அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அஞ்சு போயிருக்கும். இந்த செவ்வாய் வந்து நீசமாக இருந்தாலும் தன்னுடைய நாலாம் பார்வை பத்தாம் வீட்டை பார்ப்பதால் நான் எதிர்பார்க்குற வேலை கிடைக்காது, நான் எதிர்பார்க்குற ஹையர் போஸ்ட் கிடைக்காது, அதோட அடுத்த வேலை கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் இவருக்கு உண்டு. இப்போ 2021 ஜூன் வரைக்கும் இவருக்கு டைம் இருக்குது. நேற்று நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அவருக்கு 25 வயது மூணு மாதமும் இன்னும் ஆகுது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த ஜாதகருக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அடுத்தது ஏன்னா நம்ம அந்த லக்கண புள்ளி வச்சுக்கிட்டு பலன் சொல்லும்போது ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே அடுத்தது இன்னொரு ஜாதகம். நேற்று பார்த்த இன்னொரு ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஜாதகம் தானே திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நேற்று யார் கேட்டது அந்த வேலை வாய்ப்புக்கு? அவங்க லைனில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, பயன்படுத்திங்க. நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கலனாலும் வேறு ஒரு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திங்க இந்த காலகட்டத்தில். இது இந்த கொரோனாவில் தான் உங்களுக்கு ஒரு 7-8 மாதம் தள்ளி போயிருக்கு. இந்த திருமண தேதியை கொஞ்சம் போடலாம். என்ன லக்கணம்? விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு விருச்சிக லக்கணம் வரும்போது ஆட்டப்படி திருமணம் நடக்கலாம். இல்லை ஏன்னா மூணாவது லக்கணம் பத்து பத்து வருஷம் பத்து பத்து இது 21 30 31 40 இந்த காலகட்டங்களில் திருமணம் வந்தது. இதில் வந்து தன்னுடைய வீரியம் அதாவது உடலும் மனமும் இந்த காலகட்டத்தில் பக்குவப்படுது. இதில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சுகத்துக்காக சுகங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்பாடையுது. அந்த 31-40 இதில் வந்து டைம் டியூரேஷன் மாறும்.
அந்த லக்கண பாவங்கள் வரும்போது அதோட தன்மைகள் மாறும். இப்போ வந்து ஜாதகருக்கு வந்து முதல் திருமணம் வந்து 9/9/2008 8/9/2008 ஓகே. இந்த கொடுத்த ஜாதகத்தை பாருங்க எப்படி வந்து அதாவது அந்த கொடுக்கக்கூடிய டைம் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா பலன் சொல்கிறது ஈஸி, இல்லைன்னா டைம் வந்து கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கணும். நான் எப்படி மாற்றிருக்கேன் அப்படிங்கிறத இந்த சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜாதகர் வந்து சதய நட்சத்திரத்தில் கல்யாணம் நடந்திருக்கு. சதய நட்சத்திரம் ஏழு பிஞ்சு வந்திருக்கும். சதய நட்சத்திரம் ராகு எங்கே இருக்குது? அட்டமத்தில் ராகு. இந்த ஜாதகர் பிரச்சனை வருமா? கண்டிப்பாக வரும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க கொடுத்த டயத்தில் சதயம் வந்து ரெண்டாம் பாதத்தில் திருமணம் கொடுத்துருக்காங்க. சதயம் ரெண்டில் திருமணம் கிடையாது, சதயம் மூணு. ஏன்னா சத்யா நல்லா சத்யா சார் லைனில் இருக்காங்க, ஏன்னா அவருக்கு தெரியும். சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கும், சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்குமா? சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் வந்து இந்த இடத்துல வரும். ஆட்டோமேட்டிக் எங்கே கல்யாணம் நடக்கும்? திருமணம் நடக்கக்கூடிய காலம் வந்து சதய நட்சத்திரம். இப்போ எட்டில் இருக்கிற ராகு, இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் சனி சேர்க்கை. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் சனி சேர்ந்து லக்னத்துக்கு ஏழில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இவருக்கு. ராகு பிரச்சனை உண்டு. சரி, இந்த திருமணம் தான் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கல. சரி, அடுத்த திருமணமாவது யோகத்தை செய்யுமா அப்படின்னு பார்ப்போம். இப்போ இது ஏன் முதல் திருமணம், இந்த ஜாதகருக்கு ஏன் நடந்து அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கல அப்படின்னா, இந்த ஏழ்பி புள்ளி உடல் புள்ளியான உடல் காரகத்தை இயக்கக்கூடிய இந்த பத்து வருடத்தை இயக்கக்கூடிய சனி பகவான் லக்னத்துக்கு ஏழில் இருக்கிறது நல்லது. ஆனாலும் இந்த நட்சத்திர புள்ளி ராகுவோட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் போகக்கூடிய ராகு வந்து 8 இருக்குது. இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்ததுட்டு இந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கல. அடுத்தது ரெண்டாவது திருமணம் நடந்த தேதியை பார்த்தீங்க அப்படின்னா, இது முதல் திருமணம். ரெண்டாவது திருமணம் வந்து 2013 ஜனவரி மாதம் தானே. இப்போ வந்து இதே ஏஎல்பி, ஏஎல்பியில் இது வந்து ராகுவோட நட்சத்திரம், அடுத்தது வரக்கூடிய குருவோட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் அவங்களுக்கு ஒன்றாம் பாதம் வந்துச்சு. நம்ம இந்த டைம் கரெக்ஷன் பண்ணும்போது இந்த லக்னத்துக்கு ஏழாம் வீடான பூரட்டாதி ரெண்டுங்கிறது எங்கே வரும்? ஏஎல்பி T9 எங்கே வரும்? ஆட்டோமேட்டிக்காக 9ஆம் வீடு T9 வரும்போது பூரட்டாதி 1, பூரட்டாதி 2. அப்போ இந்த குரு பகவான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த குரு பகவான் இந்த லக்னத்துக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. ரெண்டாம் தாரத்தை திருமணத்தை எப்படி இண்டிகேட் பண்ணுது பாருங்கள். ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியும் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, குரு பகவான் தன்னுடைய லக்னத்துக்கு, தன்னுடைய ஏஎல்பி லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5 குரு பகவான் இருக்குது. சரி, முதல் தரம் தான் திருமண யோகத்தை கொடுக்கல, ரெண்டாம் தரம் திருமண யோகத்தை கொடுத்துருக்குமா அப்படின்னா, இந்த குரு பகவானும் யோகத்தை கொடுக்குதான்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு தன்னுடைய விருப்பமான இந்த காலகட்டங்கள் வந்து பூரட்டாதி அடுத்து வரக்கூடிய இந்த குரு பகவான் வந்து எவ்வளோ நாள்? பூரட்டாதி 3, ஒரு வருஷம் தான் இருக்கும். ஒரு வருஷம் ஒரு மாதம் 10 நாள் தான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பகவான் இந்த லக்னத்தை வந்து ஏழ்பி லக்னம், இது மீன லக்னம் போவோம். மீனத்துக்கு 7ஆம் அதிபதி வீட்டில் கேது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புதன் வந்து எங்கே இருக்கார்? இங்கே இருக்கார். ஆட்டோமேட்டிக்காக இந்த லக்னத்தில் ராகு எது போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை ஆகும். அப்போ குடும்பத்துக்கு அதிபதி செவ்வாய் 6 இருக்கும். சனி வந்து 11ஆம் அதிபதி, லாபாதிபதி எல்லாமே என்னென்ன 6 இருக்கும். இந்த ஜாதகருக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு வருஷம் ஒரு மாதம் 10 நாள் மட்டும்தான் இந்த ஜாதகர் யோகத்தை கொடுத்துருக்கு. மீன லக்னம் வரும்போது இந்த ஜாதகமும் அவருடைய வாழ்க்கையை கொடுக்க முடியலை. சரி, இப்போ எப்போ தான் இவங்களுக்கு திருமணம் வாய்ப்பு அதிகமாக யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா, இப்போ போகக்கூடிய காலகட்டங்கள் இவருக்கு. ஏன்னா இந்த ஜாதகத்தில் அவ்வளோ கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஜாதகம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் போயிட்டுருக்கு, அடுத்தது ரேவதி நட்சத்திரம் வரும். இந்த ஏழ்பு வந்து ரேவதியில் வரும்போது இந்த வீட்டுக்கு 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி வரும்போது ஒரு வாய்ப்பு உண்டு. அது மட்டும்தான் இந்த ஜாதகர் யோகத்தை கொடுக்கும், இல்லைன்னா யோகத்தை கொடுக்காது. அது எப்போ வருது அப்படின்னா,
2021 ஜனவரிக்கும் பிறகு இந்த ஜாதகத்தில் வருது, ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதில் நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஜாதகத்தை 2021 யார் அந்த கேள்வி கேட்டவங்க லைனில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயத்த நீங்கள் அதில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்கள் டைம் வந்து 4:20 நீங்கள் கொடுத்துருக்கீங்க, 4:20 கிடையாது, 4:31, 4:32 டைம் அந்த டைம் வருது. உங்களுடைய திருமண தேதி 2 தேதி ஒத்து போகணும்ல. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேசுவோம். இந்த 3வது திருமணம் இந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்குமானா யோகத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த ரேவதி நட்சத்திரங்கிறது ஒரு வாய்ப்பு உண்டு, அது வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். திருமண காலம் ரேவதி நட்சத்திரம் 1வது பாதத்தில் ஒரு வாய்ப்பு வருது. எங்கள்கிட்ட வந்து அச்சய இலக்கண பத்தியில் வந்து ஒரு நண்பர் வந்து நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய விஜயராஜ் எங்க கூட இணைந்திருக்கிறார் இன்றைக்கி நேரலையில். நான் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம், அதாவது இதுக்கு முன்னாடி போகக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் உடனே பதில் வந்து சொல்லக்கூடிய ஒரு நண்பர். நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லணும் அப்படின்னு நினப்பேன். அப்போ தான் வந்து அந்த விஷயம் வந்து எனக்கு, ஏன்னா ஒரு விஷயம் கற்றுக்குறோம், அதை வந்து மறுபடியும் இன்னொருத்தர் வெளியில் அதை வந்து நான் அதை சொல்லுவேன், ஒரு 3-4 பேரை சேர்ந்து ஆய்வு பண்ணுங்கள் இந்த அச்சய இலக்கணத்தை. ஒருத்தர் மட்டும் தனியாக ஆய்வு பண்ண முடியாது. அப்படி பண்ணும்போது இந்த விஜய் ராஜுங்கிறவர் வந்து எப்படின்னா நிறைய நேரம் வந்து எனக்கே வந்து நிறைய நேரம் வந்து நீண்ட காலமாக நிறைய கேள்வி பதில்களை வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அவர் நம்ம கூட இணைந்திருக்கிறாரு. சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க ஐயா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன் ஐயா. பதிவு நல்லா போயிட்டு இருக்கு. நல்லதுயா. அச்சய இலக்கணம் எப்படி போகுது, அச்சய இலக்கண பத்ததி எப்படி, உங்களுடைய ஆய்வுகள் எப்படி போயிட்டுருக்கு, அதை பற்றியான இப்போ வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து சஷ்டி டிவியில் இணைஞ்சிருக்கோம். இது வந்து நேரலையில் வந்து நண்பர்கள் பார்த்துட்ருக்காங்க, நிறைய கேள்வி பதில் இருக்குது. ஏன்னா இருமலுக்கு வந்து நான் கேள்வி கேட்டு நான் பதிலே சொல்லக்கூடாது, நான் தான் கேள்வி கேட்கணும், நீங்கள் தான் பதில் சொல்லணும். அப்படி தான் இருமலுக்கு கொண்டு வரணும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடந்து வந்துட்டீங்க. அந்த கடந்த வந்த தூரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களை கற்றுருப்பீங்க, நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில அச்சய இலக்கண பத்ததியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ. ஐயா வணக்கம் ஐயா, நான் விஜயராஜ் ஆம்பூரில் பேசுகிறேன் ஐயா. நான் இப்போ தொழில்முறை ஜோதிடர் இல்லை என்றால் கூட உங்கள் இதில் புது பாடம் இதுவரையில் யாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்காம புதுசாக கற்றுப்படுத்துகிற புதிய கோணத்தில் நம்ம இருக்கிறோம். எத்தனையோ பாரம்பரியம் அப்படி இப்படி இருந்தால் கூட இது வந்து ஆஃப்டர் டேட் ஒரு ரேடியோ ரெக்கனர் மாதிரி ஒரு கால்குலேட்டர் மாதிரி நமக்கு இந்த அச்சய பிரதி சரியே மெத்தடு. இதில் வந்து நம்ம ஜாதகம் சில இதெல்லாம் பார்த்து சார், ஒரு உதாரணம் ஒரு ஜாதகம் நான் சொல்ல பாருங்க. ஒரு நண்பர் வந்து 7/7/1998 வருடம் பிறந்தார். அவர் வந்து இங்கே வேலூர், நியர்பை வேலூர் தான் இருக்குது. அவருக்கு திருமணத்தை பற்றி அவர் கேள்விக்காக வந்திருந்தார். அச்சய பிரதி அவர் வந்து லக்னம் வந்து நம்ம மிதன லக்னம், ஏஎல்பி வந்து கன்னி. ஸோ அது வந்து இங்கே லக்னமுக்கு வந்து 4 வர்றதுனால கண்டிப்பாக அவர் வந்து திருமணத்தை பற்றி ஒரு கேள்வி இருப்பது நமக்கு இங்கே தெரிஞ்சு போச்சு. வயது வந்து அவர் கிட்டத்தட்ட 22 கம்ப்ளீட் ஆகிட்டு போயிட்டுருக்காரு வயது. அவர் திருமணத்தை பற்றி கேட்கும்பொழுது ஏஎல்பி லக்னத்துடைய அதிபதி வந்து புதன் 11 இருக்கிறார். லக்னத்துக்கு 11 ஆக 11 அப்படிங்கிறது லாபஸ்தானம். அவர் நினச்சது நடக்கக்கூடிய ஒரு இது இருந்துச்சு. அந்த ஏஎல்பி புள்ளி வந்து தற்போது அவருக்கு உத்தரம் 2வது பாதம் போகுது. ஸோ உத்தரம் 2வது பாதம்னா சூரியன் அங்கே வரும்போது பார்த்து மகரத்தில் இருக்கு. ஸோ அங்கே மகரத்தில் அவருக்கு வந்து உத்தரம் போகும்போது D9 சார்ட் வந்து D9 புதனை வந்து நோக்கி இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 11வது அதிபதி புதனாக இருந்தாலும் அதனுடைய அதிபதி சந்திரன் நீச்சமாக விருச்சிகம் சொல்லியிருக்கு. ஸோ ஆகவே வந்து ஏஎல்பிக்கு 3 விருச்சிகத்தில் சந்திரன் இருப்பதனால அது நீச்சப்பட்டிருப்பதனால முயற்சி கொஞ்சங்கள் தடைப்படுகிறது. ஆகவே ஒரு திருமணம் அப்படி சொல்லி ஒரு முயற்சி செய்திருந்தார்னா அவருக்கு இதுக்கு முன்னே நடந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அவருக்கு அது சரியான ஒரு ஆக்டாக அது கொடுக்கல. ஏன்னா வயசு ரொம்ப சின்னது. ஸோ அந்த வயசில் அவருக்கு கொடுக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுது, நம்ம என்ன வந்து டிசைட் பண்ணி அவருக்கு சொல்லியிருக்கேன்னா, நம்ம வந்து உத்தரம் 4 என்ற அந்த D9 வந்து நமக்கு மீனத்தில் போகும்போது
அப்படி வரும்போது அவர் வயசு 25 ஆகும். அப்போ வந்து நமக்கு வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் அந்த 21 வந்து ஒரு நல்ல ஒரு வயது. ஸோ அதனால நம்ம வந்து உத்தரம் 4 வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு நாம் திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏஎல்பிக்கு டி9 வந்து மீனம் இருக்கும். அப்போ மீனத்தில் டி9 வரும், அவர் ஏஎல்பி வந்து கன்னியில் இருக்கார். ஸோ ஒன்று வந்து 17 இருக்கும். லக்னம் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து மிதுன லக்னம். ஸோ மிதுன லக்னத்துக்கு 7 பார்த்தா அந்த நேரத்துக்கு வந்து அட்சய ராசி இருக்குது அந்த இடத்துல. ஸோ ஆகவே 4 கேந்திரங்களும் கரெக்டாக நமக்கு திருமணத்துக்கு என்ன நமக்கு வேணும் விதியின்படி கேந்திரத்தில் இருக்கணும், லக்னத்துக்கு 7 இருக்கணும், இல்லை ஏஎல்பிக்கு 7 இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு கரெக்டாக ஃபிட் ஆகிற நேரம் தான் அவர் வயசு கரெக்டாக 25 வருகிறது. ஆகவே அவருக்கு அந்த நேரத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இப்போ வந்து நமக்கு காட்டுச்சு ஒரு சிக்னல் கொடுத்தது, ஆனால் அந்த திருமணம் வந்து காதல் திருமணமாக போயிருக்கும், அது தடைப்பட்டது கூட நல்லதே அப்படிங்கிறது இப்போதான் நமக்கு அந்த விஷயம் தெரிய வருகிறது. ஏன்னா நமக்கு ஏஎல்பிக்கு 9 சனி அங்கே வந்து நீச்சத்தில் இருக்கார். ஆகவே நம்ம அப்பா தானத்தை நம்ம அங்கே பார்க்கணும், அவர் வந்து நீச்சமாகிறார். ஸோ இப்போ இவருக்கு திருமணம் இந்த மனசில் வச்சிருந்தது வச்சுட்டு தான் தேர்வு செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலனா அதுதான் வந்து விதி. அது வந்து அவங்க அப்பா நீச்சத்தில் இருந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் அவருடைய அப்பா வந்து ஆக்சிடென்ட், சூரியன் சந்திரன் வந்து புதன் மீது அலகத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து தொழில் வேலையாக அந்த பக்கம் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து அவருக்கு வந்து இஸ் நோ மோர். ஸோ ஆகியனால் தான் காலங்கள் அதை கரெக்டாக தள்ளி இதில் வந்து செய்ய முடியாமல் அவர் வந்து டி9 அங்கே உத்தரம் 4 வரும்போது செய்யறதுக்காக அந்த காலங்கள் கோள்கள் அவரை நகர்த்து செல்கிறது என்பது இந்த நம்ம ஏழு முறையில் குயிக்காக வித்தின் 5 அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டோம். அவரும் வந்து ஆமாம் சார், எங்கள் அப்பா இருக்கும்போது சீராக தான் நினைச்சேன், ஆனால் அவர் என்ன நினச்சிக்குவாரோன்னு நினச்சிட்டு இருந்தானார். அவர் என்ன நினச்சிட்டு போகிறன்றது இல்லை, இறைவன் அவருக்கு கொடுத்த டைம் இதுதான் டைம். அதனால உனக்கு அது இல்லை, இந்த 21 வயசில் நீ வந்து அத்தனை பிரச்சனை திறமா செய்யக்கூடாதுன்றது காலம் பதில் சொல்லி அவருக்கு அனுப்பிடுகிறதுன்னு கூறி அந்த திருமணத்தை 25 வயதுக்கு இப்போ 22 இன்னும் 3 தள்ளி கரெக்டாக அவருக்கு வந்து அந்த கேந்திரத்தில் ஏஎல்பிக்கு 7 லக்னத்துக்கு 7 ஏஆர்பி வரும்போது கரெக்டாக வந்து சூட் ஆகுதுங்க. இது வந்து நம்ம நம்முடைய சாஃப்ட்வேர் போட்டு பார்த்தோம், கரெக்டாகவே இது வருது. இதை வந்து வேறு விதத்தில் நம்ம பாரம்பரியத்தில் பார்த்தோம்னா அவருடைய தசாநாதன் புத்திநாதன் எடுத்துலாம் நம்ம பார்த்துட்ருக்கணும். இது கரெக்டாக நம்ம ஏஆர்பியில் பார்க்கும்போது தசாநாதன் சுக்ரன் சந்திரன் தான் ஓடும். அப்போ சுக்ரதசியில் சந்திர புத்தியில் அப்போ புதன் வந்து புதன் சாரத்தில் போகிறது, புதன் கேட்டை 1 வருகிறது. கேட்டை 1 வரும்போது அந்த இடத்துல ஏஆர்பி இருக்குது. ஸோ அவருடைய உடலும் மனமும் சரியாக எப்போ அமையுதோ அப்போதான் திருமணம் கரெக்டாக அமைகிறது என்பது எழுந்து தெரிகிறது. ஆகவே இந்த மாதிரி அவருக்கு திருமணத்தை இன்னொரு நாள் தள்ளி போட்டு செஞ்சு கொடுத்துருக்கியா. இது ஒரு சார்ட் நம்ம பார்த்தோம். வேற ஏதாச்சும் சொல்ல முடியுமாயா? வேற ஏதாச்சும் இன்னொரு சார்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நான் எழுதி போர்டில் போடுறேன், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஏன்னா இது பார்க்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக பயன்படும்ல. ஆமாம் சொல்லுங்கள். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சார்ட்டு, பட் இருந்தாலும் நம்ம போட்டு டிசைட் பண்ணிடலாங்க. ஏஎல்பி வந்து மிதுனம் ஐயா, ஏஎல்பி மிதுனம், ஏஎல்பி மிதுனம், ஏஎல்பி மிதுனம். அவருடைய லக்னம் வந்து கும்ப லக்னம், லக்னத்தில் சூரியன் இருக்கார். லக்னம் இல்லை இல்லை, நீங்கள் ஏஎல்பி லக்னம், இந்த லக்னத்துக்கு அதிபதி யார்? ஏஎல்பி லக்னம் வந்து மிதுனம், லக்னத்துக்கு அதிபதி புதன் வந்து கும்பத்தில் இருக்கார். கும்பத்தில் இருக்கார், கும்பத்தில் இருக்காரு. இப்போ அந்த நட்சத்திர புள்ளி 9 நட்சத்திர பாதம் இருக்கும், அந்த நட்சத்திர புள்ளி யாரு அப்படின்னு பண்ணிட்டோம். ஆமாம், அதனுடைய நட்சத்திர புள்ளி மிருகசீஷம் 3. ஓகே, மிருகசீஷம், மிருகசீஷம் 3 நமக்கு வந்து துலாத்தில் வந்துருக்கு. மிருகசீஷம் 3 வரும்போது துலாத்தில் வந்துருக்கு. அப்போ இப்போ செவ்வாய் எங்க இருக்கு? செவ்வாய் எங்க இருக்கு? உங்க ஜாதகத்தில் செவ்வாய் எங்க இருக்கு? மேஷத்தில் இருக்கு. நல்லது. இப்போ என்ன கேள்வி இந்த ஜாதகத்தில், நீங்கள் என்ன கேள்விக்காக சொல்ல வர்றீங்க? இது கேள்வி வந்து திருமணத்தை பற்றி அவர் கேட்கலாம் சார். மறுபடியும் எதுவும் திருமணம் கேஸு, இந்த திருமணம் வந்து இப்போ 7 புதனா, லக்னாதிபதி புதனாக இருந்தால் 7 குரு எங்கே இருக்கார் அதையும் சொல்லிவிடுங்க. 7 குரு ஏஎல்பிக்கு 10 கன்னியில் இருக்கார். ஏஎல்பிக்கு சாரி மீனம், மீனம் மீனத்தில் 10 ஏஎல்பிக்கு 10 மீனம். சரி மிருகசீஷம் செவ்வா வந்து நேர் பார்வை இருக்கிறது. ஏஎல்பிக்கு அவங்க வந்து டி9 வந்து நமக்கு 1, 2, 3, 4, 5 இருக்கு.
அந்த பழைய கர்மாவை இருந்த கால கர்மாவை அனுபவித்து அவர் வந்து செய்யக்கூடிய ஒரு செயல் இது. ஆமா. அதே நேரத்துல அவருக்கு அஞ்சி வந்துச்சுன்னா மனநிலையில கொஞ்சம் பிரச்சனை கூட இருக்கலாம், உள் மனசுல ஏதாவது ஒரு பிரச்சனை கூட அவருக்கு இருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆகவே நமக்கு அந்த மாதிரி ஒரு திருமணம் நடைபெறும் போது நடைபெற்று இருக்க வேண்டும், ஆனால் அங்க திருமணம் நடைபெறவில்லை. இப்போ அதுவே ஏஎல்பி T9 தனுசு போகும்போது, அதாவது ராகு திருவாதிரை ஒன்றுக்கு போகும்போது, திருவாதிரை ஒன்றுக்கு போகும்போது இது வந்து தனுசுக்கு வந்துடும், அப்ப ஏஎல்பிக்கு ஆப்போசிட் செவன்ல வந்துடும். ஸோ அப்போ வந்து இன்னும் இஸ் நவ் 33 இயர்ஸ், இன்னும் ஒரு 1 இயர் அப்படி வெயிட் பண்ணாருனாவே அது வந்து 34 வயசுக்கு 2021 திருவாதிரை ஒன்றில் வரும்போது அப்பா வந்து திருமணம் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுலேயே வந்து ஏஎல்பி 10 அவர் வேலை செய்யற இடத்துல ஒரு பெண் அமைவாள் என்றதும் நம்ம சொல்லிக்கலாம், ஏன்னா குரு அங்க இருக்காரு வேலை செய்யற இடத்துல, அந்த இடத்துல அதையும் நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி இங்க வந்து ஏஆர்க்கு வந்து கடக லக்னம் இல்லை இல்லை, இப்போ ஏழு மிருகசீசம் 3 போகும்போது லக்னத்து 5 ஏஎல்பி லக்னத்து 5 வந்து ஆக்டிவேட்டில் இருக்குங்கிறீங்க, அப்போ ஏன் அது காதல் திருமணமாக இருக்கக்கூடாது? ஏன் 11 செவ்வாய் இருக்கும்போது காதல் திருமணமாக ஏன் இருக்கக்கூடாது? இருக்கலாம் ஐயா. இப்போ வந்து அவருடைய ஃபாதர் நம்ம பார்க்கணும், அவங்க அவங்க அப்பா வந்து 9 செவ்வாய் இருக்கு இந்த இடத்துல, இல்லை இல்லை 9 வந்து சூரியன் இருக்காரு, ஏஎல்பிக்கு 9 சூரியன் இருக்காரு, சூரியனோட புதன் இருக்கு. இப்போ அந்த நேரத்துல ஏஎல்பி நம்ம வந்து ரட்சிய ராசி வந்து கடகத்துல இருக்கிறதுனால அது ரெண்டுக்குமே ஏஎல்பி லக்னமும் அட்சய ராசியினுடைய லக்னமும் சந்திரன் வந்து 6-8 இருக்கு, கடகத்துக்கும் கும்பத்துக்கும் இருக்கு, கடகத்துல ஏஎல்பி இருக்கு அட்சய ராசி. இல்ல இல்ல, என்ன தசாபதி போகுது? தசாபதி புதன் சனி, புதன் சனி. அதனால இது வந்து இங்க ஒரு நெருக்கல் நெருடல் இருக்கிறது, இதை நம்ம சொல்லி கொஞ்சம் அப்படியே தள்ளி எடுத்துட்டு போனங்கய்யா. இப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த அட்சய ராசி வந்து ஆயுள் நட்சத்திரத்துல அட்சய ராசி பொறுத்தட்டு அந்த அட்சய ராசிக்கு அதிபதி புதன் வந்து அட்டமத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க? ஆமா, அட்டமத்துல இருக்கு. அது தொட்டு பிரச்சனை வருது. ஆமா, மனசு சரி இருக்குமே, கல்யாணம் பண்ணிட்டா கூட மனசுல குறைக்குறன்னு ஒண்ணு இருக்கு இல்ல, ஆகவே அதுக்கு அது வந்து நம்ம வேண்டான்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு, அடுத்தது இந்த ஏழு கொஞ்சம் நம்ம நகத்துக்கு இதுல பாத்தீங்களா, புதனும் சந்திரனும் 6-8 ஆயிருக்குது, அதனால நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா வந்து நம்ம ஏஎல்பி வந்து 10 ஏஎல்பி 10 இருக்கிற பெண் அதுமாதிரி T9 தனுசு திருவாதிரை 1 வரும்போது நமக்கு கரெக்டா ஏஎல்பிக்கு 7 வந்துருதுங்க சப்தத்துல. சோ அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம திருமணம் செய்யலாம். அந்த ஒரு 13 வெயிட் பண்ணி தான் அவனு வெயிட் பண்ணி தான் ஆகணும், அது வேற ஒண்ணும் வழி இல்ல. இது நம்ம சொல்லிட்டு சொல்லி 2 கழிச்சு அவங்க அப்பா அப்பதான் வந்து காலமானார் சொல்றாங்க. அது எதுக்கு நம்ம சொல்லணும்னு தெரியல, ஆனா இந்த நியூஸ் நீங்க சொன்னதே பேர் சார் நான் தள்ளிட்டு இருந்தேன்னா அது என்ன ஆயிருக்குன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு மேட்டர் ஒண்ணு நம்ம கண்டுபிடிச்சோம். ஆகவே நம்ம எது கிரகங்கள் சொல்லும் போது தள்ளலாம், அது ஏதோ ஒண்ணு செய்ய காத்திருக்குது, அதுக்காக தான் அதுக்கு தள்ளுற மாதிரி நமக்கு இந்த ஏழ்பி சாட்டு முறையில் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்தது இன்னொரு சாட்டு இல்ல, அவங்க அப்பாவுக்கு எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத மறுபடியும் சொல்ல முடியுமா ஐயா? அவங்க அப்பாவுக்கு எப்படி அது நடந்தது, எப்படி அது அவங்க அப்பாவுக்கு எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா, ஏஎல்பியினுடைய 9வது அதிபதி தான் சூரியன் இருக்கு, அங்க இருக்காரு இல்லையா சனி, சனி வந்து 6 இருக்குது, அப்போ ஏஎல்பிக்கு 6 இருக்குது. ஓ சரி 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 சரி. சோ அந்த அங்க பேசுறது செவ்வாய் சாரத்துல போகும்போது இந்த ஜாதகர் வதைப்பட வேண்டும், கடன்பட வேண்டும், நோய்பட வேண்டும். இந்த ஜாதகர் 6 அதிபதியும் 11 அதிபதியும் செவ்வாய் வந்து 11 நிற்பதால் ஜாதகரை அதை அணிவிக்க வேண்டும், லாபமும் நஷ்டமும் கடன்பட வேண்டும் என்பதை விதி. இது வந்து தற்காலத்திலே செஞ்சு முடிச்சோமா, அது அப்பாவுடைய விதி 3-6 கர்மா, 3-6-9-12 தந்தையினுடைய கர்மா, இவர் செஞ்சுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். அப்ப வந்து அவர் தனுஷ்ல வரும்போது அவர் வந்து 1-7 வந்துடுறாரு, அப்ப இவர் தான் செஞ்சாகணும், அதை காலத்துல இவர் அப்பாவுடைய கர்மாவை செஞ்சுதான் ஆகணும், செஞ்சுதான், அதனாலதான் அதை செஞ்சிருக்கு. செஞ்சுட்டாங்க.
அங்கே லக்னத்து கூடவனும் சூரியனும் பலமாக உட்காந்து ஒம்பதுல போய் உட்காந்துட்டான். ஓகே, வேற என்ன ஜாதகம் யா இருக்கு? வேற ஜாதகம் இருக்கா? வேற இன்னொரு ஜாதகம் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, நான் எழுதிடுறேன். சும்மா ஜென்ரலாக சொல்லுங்கள் நீங்கள், வேறு ஒன்றும் புதுசாக. ஏஎல்பி குழந்தைய வேண்டிய ஒரு கேள்வி கொஸ்டின் வந்தாங்க. ஏஎல்பி வந்து கடகம். இப்போ உதாரணம் என்ன கேள்வி? குழந்தையை பற்றி. குழந்தை பற்றி கேள்வி. என்ன லக்கணம் ஏஎல்பி லக்கணம்? ஏஎல்பி வந்து கடகம். கடகம். ம், சொல்லுங்க. அது இதனுடைய கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் கும்பத்தில் இருக்காரு. கும்பத்தில் இருக்கார். கும்பத்தில் அங்கேயே நமக்கு சரியில்லை. ம், ஆமாம். பத்து வருஷத்து இயக்கக்கூடிய அதிபதி சந்திரன் வந்து அதிபதி அங்கேயே சரியில்லை நமக்கு. அட்டமத்தில் இருக்கிறாரு. அட்டமத்தில் இருக்காரு. ஆ, அவர் வந்து பூச நட்சத்திரம் மூணில் போகுது. அப்போ ஏழுக்கும் எட்டு கூட என்ன அதிபதியும். ஆமாங்க. அப்போ அவர் சனி பகவான் எங்கே இருக்காரு? சனி பகவான் கன்னியில் இருக்கார். ஓகே. சந்திரனுக்கும் அதுக்கும் ஆறு எட்டு வந்துடும். ஆமாம். இந்த ஜாதகத்துல என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? இந்த ஜாதகத்துல வந்து அந்த குழந்தை அவர் கேட்டு அந்த கேள்வி வந்து அது செயல்பட்டு வராது. சில ஆறு எட்டு ஆறு எட்டே வர்றதுனால ஆறு எட்டு வர்றதால ஆறு எட்டு ஆறு வர்றதால செயல்பட்டு வராது. ம், அப்படிங்கிறத தெரியுது நீங்க. ம், கண்டிப்பா. வேற ஏதாச்சும் இதை இதுல வேற ஏதாச்சும் சொல்ல வர்றீங்களா? வேற இதுல இன்னொன்னு என்னன்னு சொல்ல வரணும்னீங்க, இந்த திருமணத்தையும் அதே தான் வரும். திருமணத்துக்கும் இதே தான் வரும். ரெண்டுமே ஒன்றுதான். இது எப்போதான் அப்போ நடக்கா நமக்கு இந்த முயற்சிகள் அப்படின்னு நம்ம அது வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா, பூசம் ரெண்டுக்கு இருந்திருந்தால் பூசம் ரெண்டு இருக்கும்போது அது சனி ஆறு எட்டுனால நடக்கல. இப்போ டி நைன் வந்து ஆயிலியம் ரெண்டுக்கு போகும்போது ஆயில் ரெண்டு வந்து ஏழுக்கு செவன் வந்துடும். ஸோ ஆயில் ரெண்டுக்கு வரும்போது இந்த நிகழ்ச்சி நடைபெறதுக்கான இது விசேதம் உண்டு. உண்டு. ஜென்ம லக்கணம் ஏன் அந்த ஜாதகம் இருக்கு? மிதுனம். மிதுனமே கொஞ்சம் கஷ்டம்தான். அது எட்டு இருந்தா கூட அந்த டி நைன் வந்து ஆயில் ரெண்டு எட்டுக்கு வரும். இருந்தாலும் கூட வேற வழி இல்லை அவருக்கு. அது வந்து அனுபவிச்சு ஆக வேண்டிய சில கர்மாக்கள் இருக்கும் இல்லையா, அதை அனுபவிச்சுதான் ஆகணும். இதுல இன்னொன்னு என்ன சொல்றதுன்னு இல்லையா, இந்த செவ்வா சனின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அது வந்து விபத்து ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். செவ்வாய் சனி இருக்கும்போது விபத்து நடைபெறும். அது விபத்து எப்படின்னா சந்திரனுக்கு விபத்து இருக்கலாம். எட்டுல வருது. ஆமா ஆமா. சந்திரன் எட்டாம் வீட்டுக்கு. அது எட்டாம் வீடு. அது எட்டாம் வீடு. ஆகவே அது அம்மாவுக்கும் வரலாம், இல்லைன்னா இவர் ஜாதகருக்கு கூட வரலாம். ஜாதகருக்கு வரலாம். வரலாம். இதை வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம்? ஒரு தடவை நீங்க மீட்டிங்ல சொல்லியிருக்கீங்க, அரச மரத்தை நட்டா ஒரு பரிகாரத்தை வச்சு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க மீட்டிங்ல. ஸோ எளிமையான பரிகாரமாக நம்ம இருக்கும்போது ஒரு அரச மரத்தை நட்டுவீங்க, அப்படி இருந்து இந்த விபத்தை நாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆகவே அட்சய பதவி வந்து ஐயா மிக அருமையாக இது நாங்கள் ஆய்வுல இருக்கு. சில ஆய்வுல எல்லாம் சில பேர் டேட்டை சொல்லிடுறாங்க, இந்த மத்தில என்ன நடந்திருக்கு சொல்லுங்க ரிவர்ட்ஸ். நடந்த நிகழ்வுகளை வந்து சரியா இருக்கான்னு செக் பண்ணா தானே நாளைக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியும். நீங்க நம்ம வகுப்புலயே வந்து நிறைய நேரம் வந்து நண்பர்கள்ட்ட வந்து கோவப்படுறதும் சண்டை போடுறதும் நடக்குது டெய்லி. நம்ம ஒரு கடந்த ஆறு மாத காலமா பாத்தீங்கன்னா நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே கோவப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நடந்த நிகழ்வு என்னன்னு பாக்கணும்ல, நடந்த நிகழ்வு என்னன்னு ஒப்பீடு பண்ணணும்ல. 1992 என்ன நடந்துச்சு, அந்த ஜாதகத்தில் வந்து குருதசை நடந்துச்சு, சுக்கரதசை நடந்துச்சு, சூரியதசை நடந்துச்சு, செவ்வாதசை நடந்துச்சு, இது சரியா இது தவறான்னு நம்ம செக் பண்ணால் தானே இது சரி இது தவறுன்னு வர முடியும். நம்ம செக் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து நாளைக்கு வந்து குருதசை நடக்கும், நாளைக்கு சரி குருதசை சுக்கர புத்தி, சுக்கரதசை ராகு புத்தி, செவ்வாதசை குரு புத்தி, உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் ஏழாம் அதிபதி அப்படின்னு. அப்போ நடந்த நிகழ்வுகளை வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்க, இப்போ அதை மனசு ஏற்றுக்குது, அதை நம்புது, அதுக்கு பிறகு நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி யோசிக்கிறீங்க. இல்லை அப்போ தான் நமக்கு அசர்டைன் பார்ப்பாங்க. இதனால் இன்னும் எக்கச்சக்கமாக சொல்லலாம். அவங்களும் கேள்வி மேலே கேள்வி கேட்க. இல்லை நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ மகர லக்கணம் சந்திரதசை நடக்குது, அவருக்கு என்ன கேள்விக்கு வருவார்?
மகர லக்னம் சந்திர தசை நடக்கிறதா? அப்போ சந்திரன் என்ன ஏழாம் வீட்டுல இருக்கு, ஏழாம் வீட்டுல இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்டது அவ்வளவுதான். இப்போ திருமண நட்சத்திரம், இப்போ லக்னம் வந்து துலா லக்னத்தில் பிறந்தவர், அவர் ஜென்ம லக்னம் துலா லக்னம், மகர லக்னத்தில் ஏஎல்பி லக்னம். எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் நான் போர்டில் எழுதிடுறேன், நான் போர்டில் எழுதுனது பிறகு நீங்கள் சொல்லுங்க, அதை வந்து நேர்கள் பார்ப்பாங்க. நான் என்ன சொல்ல, இல்லை இல்லை ஒரு நிமிஷம் சார், நான் சொல்கிறேன் சார், நான் அதுக்குள்ளே நீங்கள் எழுதி, நான் எழுதுறதுக்குள்ளே நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா அது என்னென்னா, நீங்கள் நான் எழுதுறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒன்றா தான் இருக்கணும். லக்கணம் துலா லக்கணம், சரிங்க? ஓகே, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். லக்கணம் துலா லக்கணம், ஏஎல்பி மகரம். இப்போ வந்து இப்போ வந்து திருவோண நட்சத்திரம் எந்த பாதத்தில் திருமணம் நடக்கும்? திருவோணம் வந்து ஒன்று சார், இன்னொன்று அடுத்தது நாலு. அவ்வளோதான். இதுதான் நம்ம என்னென்னா, ஒரு லக்கணம் போடும்போது அது விஜயராஜ் பார்த்தாலும் சரி, மூர்த்தி பார்த்தாலும் சரி, ஒரே கால்குலேட் வரணும்ல. அடுத்தது இப்போ வந்து லக்கணம் வந்து ஏஎல்பி லக்கணம் வந்து கும்ப லக்கணம், இதே கும்ப லக்கணம். இப்போ கும்ப லக்கணத்தில் வந்து எந்த நட்சத்திர பாதத்தில் வந்து இந்த வர ஒரே நிமிஷம் எழுதிக்கிறேன், ஒரே நிமிஷம். ஏஎல்பி லக்கணம் வந்து கும்பம். இப்போ வந்து கும்ப லக்கணத்துக்கு எந்த நட்சத்திர பாதத்தில் நான் எழுதிக்கிறேன், இருக்கு லக்னம் அதே துலாம் தான், அதே துலாம் தான். என்ன நட்சத்திரத்திலையா இந்த கும்ப லக்னம் வரும்போது எந்த நட்சத்திர பாதத்தில், அதாவது நம்ம மேலோட்டம் பார்க்கும்போது எந்த ஒவ்வொரு வருஷம் இருக்குல்ல, ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள், இதில் இந்த காலகட்டத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூரட்டாதி மூணுக்குள்ளே எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் திருமணம் நடக்கும்? அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அவிட்டம் மூணு, ஒன்று ரெண்டு மூணில், மூணில் அவிட்டம் மூணு வரும், அவிட்டம் வரும், அவிட்டம் மூணில் திருமணம் நடக்கும். இந்த நட்சத்திர பாதத்துல திருமணம் நடக்கும். இது நான் சொன்னாலும் ஒண்ணுதான், நீங்க சொன்னாலும் ஒண்ணுதானே, அதே தான் நான் எழுதியிருந்தேன். அதே அவிட்ட நட்சத்திரம் மூணாம் மாதம் எழுதியிருந்தேன், சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் எழுதியிருந்தேன், அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எழுதியிருந்தேன். எதுக்கு அப்படின்னா, அதை வந்து நான் மட்டும் இல்லை, என்னோட என்னைக்கிட்ட படித்தவர்களும் சரி, எல்லாருமே அதேமாரி சொல்ல முடியும். இதுக்கு மேலே நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமாக நம்ம வந்து அடுத்த அடுத்த நம்ம நிகழ்வுல நம்ம பேசணும், நம்ம எல்லாம் வந்து நேரடியாக பேச முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்போ வேறு ஏதாச்சும் இருக்குமாயா, சொல்ல முடியுமாயா? இல்லை ஜென்ரலாக சொல்லுங்கள், ஏஎல்பி பற்றி இல்லை, வேறு ஏதாச்சும் நீங்கள் என்ன நண்பர்களுக்கு என்ன சொல்கிறீங்க, இல்லை எச்ஏ லக்ன பத்ததி பற்றி சொல்கிறீங்க? லக்ன சார், அச்சையல் பதவி இப்போ நீங்கள் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார், யார் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் டேபிள் இருக்கணும். ஒரு வாய்ப்பாடு எடுத்தால் எங்கே ஏ டு செட் ஒரே மாதிரி சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கேந்திரத்தில் லக்னத்துக்கும் ஏஎல்பிக்கும் வரும்போது தான் திருமணம் நடக்கணும், நடக்க தான் வரும். சரி, அதுதான் கரெக்டான சரியான திருமணம். இப்போ கும்ப லக்னம் வருது, கும்ப லக்னம் ஏஎல்பி லக்னையா? கும்ப ஏஎல்பி லக்னம், பூரட்டாதி ரெண்டு, வீட்டை பத்தி கேள்வி கேக்குறாரு. வீடு வாங்கலாம்ங்கிறார், வீடு வாங்க வந்திருக்கேங்கிறார், கரெக்டா? வீடு வாங்கலாமா? ஹலோ, வீடு வாங்கலாம், வீடு வாங்கலாம். ரைட் சார், அவ்வளவுதான், அதே கேள்வி தானே. அப்போ வந்து வீட்டு பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் எங்கே போவோம் அப்படின்னா, ரிஷப லக்னத்தை தொட்டு போவோம். கும்ப லக்னத்தில் கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், நாலாவது வீடு. வீடு சம்மந்தப்பட்ட கேள்விக்கு வந்திருக்காரு, வீடு வாங்கலாமா? வாங்கலாம், வாங்கலாம். ஏன், அது சுக்கரனோட வீடாக இருக்க தொட்டு, சுக்கரன் வீடுன்றது நாலாவது, நம்ம பார்க்க 40 வருஷத்துக்கு முன்னாடி, நல்லது, நாலாவது, நாலாவது இருக்கலாம், நல்லது. இப்போ வந்து இப்போ வந்து மகர லக்னத்துக்கு நாலாம் வீடு செவ்வாய் வருதுன்னு வச்சுங்களேன்,
இப்போ நாலாம் வீடு செவ்வாய் வரும்போது இப்போ அவர் வந்து வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமான்னு கேட்குறாரு. வீடு வாங்க சொல்லுவீங்களா இடம் வாங்க சொல்லுவீங்களா? இடம் வாங்க. சரி ரைட் சரி அவ்வளோதான். பூமிக்காரகன் மேஷ லக்கணம் அப்போ நிலம் நிலம் சம்மந்தப்பட்டதை அமைத்து கொள்ள வேண்டும். அப்போ வந்து நீங்கள் வீடு கட்டுறதை விட உங்களுக்கு இடம் வாங்குறது நல்லா இருக்கும். இடம் வாங்கிங்க வீடு வேணா பிறகு கட்டிக்கலாம். ரெண்டு இடம் மூணு இடம் வாங்கிடுங்க, அதுக்கு பிறகு வேணா வீடு கட்டிக்கலாம். ஏன்னா நான் சொன்னாலும் அன்னே தான், விஜயராஜ் சொன்னாலும் அதே தாங்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட நான் கேள்வி. ஏன்னா நாங்கள் படித்த விதங்கள், நான் சொல்லி கொடுத்த விஷயம் எவ்வளோ வந்து குறுகிய காலத்தில் என்னுடைய நண்பர் வந்து அது வந்து சாதாரணமாக வந்திருக்காது. நான் இன்றைக்கி வந்து நேரலையில் நான் கேட்குற கேள்விகள்லாம் நான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு நான் அவர்கிட்ட சொல்லிய விஷயம் என்னென்னா, நான் எத்தனை மணிக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி கொண்ட நபர்களை தான் நம்ம வந்து அதை வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் வந்து விஜய் பாலமுரளியாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், சேமராஜாக இருக்கட்டும், ஜெயபிரகாஷாக இருக்கட்டும், பாகியராக இருக்கட்டும், ஏன்னா ஒரு 30 நபர்களும் வந்து பலமான ஒரு ஆய்வுகள் வந்து பலமாக செய்கிறாங்க. கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஆய்வு செய்த விஜயராஜ் வந்து உண்மையிலே வந்து குறிய காலத்தில் மிகப்பெரிய ஆய்வு செய்திருக்கிறாரு. அவர்களுக்கு வந்து அச்சய இலக்கண பத்ததி சார்பாக நன்றியை வந்து நான் தெரிவிக்கணும் அப்படிங்கிற விஷயம். ஏன் அப்படின்னா நிறைய நண்பர்கள் கற்றுக்கிறாங்க, அதை வந்து சொல்லலை. ஏன் ஒரு பதிவுகளை கூட அவங்க வந்து அதை ஷேர் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு மனம் இல்லை. என்னென்னமோ பதிவுகளை ஷேர் பண்ணுறாங்க. இது அச்சய இலக்கண பத்ததி ஒரு ஷேர் பண்ணும்போது அது மூர்த்திக்கு பயன்படும், இல்லை அச்சய இலக்கணத்துக்கு அச்சய இலக்கண பத்ததி பயன்படும், இல்லை அவருடைய ஜோதிட நண்பர்களுக்கு பயன்படும். அதை வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சால் ஒரு மூர்த்திக்கு உதவி செய்யணும், இல்லை அச்சய இலக்கண பத்ததி உதவி செய்யணும் அப்படின்னா இந்த பதிவுகளை வந்து யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒன்று சொல்லி கொடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கேளுங்க. விஜயராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய சிரம் தகுந்த நன்றிகள் ஐயா. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. எத்தனையோ பல ஜாதகங்க பல குருமார்கள்கிட்ட படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் கூட இது ஒரு எதுவுமே வந்து ஒரு சொல்லும் செயலும் இணையாக போனதான் அது கரெக்டாக மனசில் நிற்கும். சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படி இல்லை. ஆப்டா உங்களுடைய சாஃப்ட்வேரும் உங்களுடைய வார்த்தைகளும் நீங்கள் கற்றுத்தந்த விதமும் எங்களை இந்த நிலைக்கு ஒரு குறுகிய பீரியட்ல எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இவ்வளவு தூரத்தில் எடுத்து வந்திருக்கு. மிக்க நன்றி. இல்ல இல்ல, இதை கூட நான் சொல்லி கொடுத்த எல்லாரும் ஒண்ணுதான் சொல்லி கொடுத்தேன். விஜயராஜுக்கு மட்டும் நான் தனியா சொல்லி கொடுக்கலையே. ஏன் விஜயராஜ்கிட்ட நான் பேசுறேன். விஜயராஜ் அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா நான் சொல்லுவேன்ல கிளாஸில் அடிக்கிறையோ, ஃபஸ்ட்டு எழுதுங்க, நான் சொல்கிற விஷயத்த எழுதுங்க, எழுதுனா தான் அடுத்த விஷயத்த நான் போவேன் அப்படிமல்ல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய இன்றைக்கு வரைக்கும் நம்ம வீடியோ கொடுத்துட்டோம். இந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்க, எல்லோரும் தான் பார்க்குறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் அந்த வீடியோ பார்க்குறாங்க இன்றைக்கி. ஏ நம்மளுடைய அச்சயலக்கண பத்ததி நம்மளுடைய பயிற்சி வீடியோவை எல்லாருமே பார்க்குறாங்க தனியாக. அவங்க எல்லாருமே வந்து விஜயராஜ் மாரியோ இல்லை சேமராஜ் மாரியோ ஆகிட முடியாதுல்ல. அவங்களுடைய ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், அதில் வந்து கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது பாருங்கள். அந்த ஆர்வம் தாங்க அவங்கள எல்லாம் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல பேச வச்சுருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கிறத அவங்க நம்பணும், அதை நம்புறத அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க லைஃப்பில் வந்து ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணது பிறகு அது வந்து சரியாக வருதான்னு இன்னும் 10 பேர் சொல்லி பார்க்கணும். அப்போ தான் அவங்க மனசு வந்து ஏற்றுக்கும், ஓஹோ இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கும். அதுக்கும் பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வெளியில் உள்ளார வருவீங்க. அதன் பிறகு தான் உங்கள் மனசை ஏற்று ஏற்றுக்காக தான் படிக்க வரும். இது சாதாரணமெல்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஏதோ வந்துட்டோம் பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது வந்து ஆத்மார்த்தமாக உங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கு பாருங்கள். அதெல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய நேரங்கள் வந்து நீங்கள் இதெல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. நல்லது ஒரு நிகழ்வு, நிறைய விஷயங்கள். ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே கூட ஒருத்தர் என்ன ஒரு என்கொயரி கேட்டாங்க ஐயா இதை பத்தி, ஏஎல்பி எப்படிங்க அப்படின்னு. அவரை நான் கேட்டேன், அவரு ராத்திரி நேற்று ராத்திரி தான் 10:30 மணிக்கு என்னை ஃபோன் பண்ணி கேட்டார், சார் நீங்க விஜயராஜ் எப்படி சார், எப்படிங்க நானும் ஏஎல்பி உங்களுக்கு தெரியுமானாரு, எப்படிங்க நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, சார் உங்க பதிவுல உங்க பேர் எங்க போட்டாலும் ஏஎல்பி விஜய் ஏஎல்பி விஜய்ன்னு வருது, எனக்கு அது என்னத்துக்கு அப்படி பேர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன போன் அடிச்சு, நீங்க ஏஎல்பி கத்துட்டீங்களா? ஆமா நான் கத்துனதுனாலதான் ஏஎல்பி முன்னாடி சேர்த்துட்டேன் நானு அப்படின்னு. இல்ல சார் நானும் பாத்துட்டு இருக்கேன், அது ரொம்ப நல்லா இருக்கு, எப்படி வாங்கலாம், புக் எங்க வாங்கலாம், சாப்ட்வேர் என்ன பண்ணலாம், இதெல்லாம் கேட்டாரு, எல்லாம் சொன்னேன். அவரு உங்க மேடத்துக்கிட்ட பேசணும்னு சொன்னாரு, இன்னைக்கு பேசுறது சொன்னா சென்னை அவரு, ஆக்சுவல் தாஞ்சூர் நெகட்டிவ் மிஸ்டர் வெங்கட்டன் ஒருத்தர் பேசினாரு, பேர் வெங்கட்டன் கேட்டு வச்சுட்டேன். ஆகவே
அவங்க நம்ம இல்லைன்னா நம்ம மறைமுகமாக எல்லாமே இது வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாரம்பரியம் கத்துட்டு இருக்காரு. இப்ப வேற ஒரு குரூப்ல வந்து என்னை பார்த்துட்டாரு. இந்த ஏஎல்பி விஜய் என்னை பார்த்துட்டு தான் அவருக்கு உடனே அந்த குரூப்ல இருந்து என்ன கூப்பிட்டாரு. அவங்க நீங்க இப்படியா சரி சார் நீங்க என்ன அப்படின்னு சொன்ன நான் சொன்னேன் அவர் வருவார் சார் அவர் பாசிட்டிவ் இஸ் வெரி மோர் இன்ட்ரெஸ்டட் புக்கு வந்ததும் சொல்லிட்டேன் எங்க கிடைக்கும்ன்றதும் சொல்லிட்டேன். ஃபர்தரா வந்து மேடத்துக்கிட்ட கான்டக்ட் பண்ணிக்குவாங்க. அவரும் வந்து இஸ் சோ இன்ட்ரெஸ்டட் பாரம்பரிய விட எனக்கு நல்லா இருக்கு சார் நான் எல்லாருக்குமே ஈஸியா இதை அட்லீஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா அது எப்படி யாரு சொல்லித்தரன்றது எனக்கு தெரியல அப்படின்னாரு. ஆனா இதை மாத்திரம் பாத்துருக்காரு இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்காரு. அவர் கரெக்டா சொல்றாரு ட்ரைனிங் வீடியோ ஒன் ஆர் த்ரீ கரெக்டா சொல்றாரு அவரு அப்பா அதுக்குள்ள பாத்துருக்காரு அவர் பாத்திருக்கேன். நீங்க எப்ப பாத்தீங்கன்னு கேட்டேன் இல்ல சார் ரீசெண்டா பாத்தேன். ஏன்னா பழசு பாத்திருந்தா 64 வீடியோ தான் அது. அது ஒயிட் கலர்ல வருதா எல்லோ கலர்ல வருதான் சாப்ட்வேர் ஒயிட்ல. அப்ப லேட்டஸ்ட் வந்து புதிய பதிவு எடிஷன் அது. ஓ அப்ப வந்து சரியுது அது பத்தி இல்ல இப்ப சாப்ட்வேரே நம்ம அப்டேட் பண்றோம். இப்ப சாப்ட்வேரே மறுபடியும் அப்டேட் பண்றோம். இப்ப வந்து மறுபடியும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த அச்ச இலக்கணத்தை இன்னொரு அதுல வந்து அடுத்த அப்டேட் வருது. இப்ப இன்னும் வந்து ரெண்டு மூணு நாள்ல வந்து இப்பதான் போட்டீங்க. போன வாரம் தான் வந்தோம். ஜூலைல போட்டீங்க அடுத்தது வந்துடும். இப்ப மறுபடியும் வந்துடும். அதுல என்னென்ன புதுசாக ஒரு அப்டேட் பண்றோம் அது வந்து எல்லா ஜோதிட நண்பர்களுக்கும் ஒரு விஷயத்த கொடுக்கணும். அது கூடிய விரைவில் வந்து அதை வந்து தனி வீடியோ பதிவு பண்ணி அதை வந்து நேரலையில் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். அப்படின்னா எல்லா ஜோதிட நண்பர்களும் பயன்படும் வகையில் அந்த அச்ச இலக்கண பத்ததியோட சாஃப்ட்வேர் அமையணும்னு சொல்லி அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஆர்வமும் ஆசையும் இருக்கு. கண்டிப்பா எல்லாம் கொடுப்போம். நன்றி. நல்லது. ரொம்ப சந்தோஷம். நல்லது. நன்றி. நன்றி. ஜோதிட நண்பர் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. லக்கணம் என்ன லக்கணம்? மிதுன லக்கணம். ஏஎல்பி கன்னி. இப்போ இந்த வீட்டுக்கு அதிபதி புதன். ஏன்னா நம்ம ரொம்ப போட்டு அதிகமாக பயன்படுத்தாமல் இந்த வீட்டுக்கு அதிபதி யார்? புதன். இந்த புதன் வந்து 10 வருடத்தை இயக்கக்கூடிய புதன் வந்து எங்கே இருக்கார்? இந்த புதன் வந்து கும்பத்தில் இருக்கார். அடுத்தது நட்சத்திரம் வந்து இந்த லக்கண புள்ளி வந்து அஸ்தத்தில் போகுது. அஸ்தம் அஸ்த நட்சத்திரம் 11 ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய சந்திரன் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 வீட்டில் சந்திரன். சந்திரன் குரு கேது ராகு. ஓகே. ஓகே. இந்த ஜாதகருக்கு இந்த 10 வருடத்தை இயக்கக்கூடிய அதிபதி, இந்த 10 வருடத்தை இயக்கக்கூடிய அதிபதி எத்தனாம் வீட்டில் இருக்காரு? 6 வீட்டில் இருக்காரு. அங்கேயே தான் சூரியன் இருக்கார். யாரோட இருக்காரு? இந்த ஜாதகர் 10 வருடத்தை இயக்கக்கூடிய அதிபதி எங்கே இருக்காரு? 6 வீட்டில் இருக்காரு. 6 வீட்டில் இருந்தால் கடன் வம்பு வழக்கு நோய் நொடி சம்மந்தப்பட்டது, விரயம் சம்மந்தப்பட்டது. இந்த விரயம் சம்மந்தப்பட்ட காலகட்டங்கள் இந்த 10 வருடத்தை இந்த ஜாதகர் அனுப்பிப்பார். யாராக இருந்து? ஜாதகரே இருந்து. எதுக்கு அதிபதி? கடனுக்கும் அவர் தான் அதிபதியாக வர்றாரு. அவரே வந்து யார்? நோய் நொடிக்கும் அவரே அதிபதியாகிறாரு. அவரே வந்து யாருக்கு? வம்பு வழக்கும் அவரே அதிபதியாகி எங்கே உட்காருக்காரு? சூரியனோட புதன் சம்மந்தப்படும் போது, விரையாதிபதியோடு சேரும்போது கண்டிப்பாக இந்த ஜாதகர் விரயத்தை சொல்லக்கூடிய காலம். ஆனால் இந்த ஜாதகம் அஸ்த நட்சத்திரம் 11 அதிபதி வரும்போது யோகத்தை பண்ணுவான, யோகத்தை பண்ணியே தீரும். ஆனாலும் மறுபடியும் என்ன பண்ணுது, இந்த சந்திரன் இந்த லக்கண புள்ளியான புதனுக்கும் அது இந்த உயிர் புள்ளியான சந்திரனுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதுவே 1:6=11 சொல்லிட்டோம். அடுத்தது 1:6=11=8. எப்படி 8 வருது அப்படின்னா இந்த சந்திரன் புதன் எங்கே இருக்குன்னா 8:6:8 இருக்கும். சஷ்டாஷ்டமாக இருக்கும்போது இந்த காலகட்டங்கள் இந்த ஜாதகருக்கு எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. அவ்வளோதான். இந்த அஸ்த நட்சத்திரம் முடிகிற வரை இந்த ஜாதகருக்கு பிரச்சனை கொடுக்குமான பிரச்சனை உண்டு. அது வந்து எதிர்பாராத திடீர் திருமணங்கள், எதிர்பாராத வாய்ப்புகள், திடீர் வாய்ப்புகளை வந்து திடீர்னு கொடுத்து யோகத்தையும் கொடுத்து அவயோகத்தையும் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஜாதகம். இந்த ஜாதகத்தில் இந்த தற்சமயத்தில் எப்போ நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இந்த 2021 ஜனவரிக்கு பிறகு நல்லாயிருக்கு. இந்த ஜாதகம் நல்லாயிருக்கு. அடுத்த சித்திரை நட்சத்திரம் வந்து அந்த ஜாதகம் நல்லா இருப்பாங்க. இந்த 4 வருஷம் எதிர்பார்த்த யோகம் கிடையாதியா? இன்னொரு நண்பர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னா, சேலத்தை சேர்ந்த திருமலை கேசவன், அதாவது என்ன அப்படின்னா, அவர் வந்து கோவில் அர்ச்சகர், ஒரு ஸ்ரீ முத்துமாரியம்மன், கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் அர்ச்சகர், அச்சேரக்கண பத்ததியை அவர் வந்து என்ன பண்ண, ரொம்ப நாளாக படிச்சிருக்காங்க. ரொம்ப நாளாக படித்து பார்த்துட்டு அதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அவராகவே சுயமாக என்ன பண்ணியிருக்காரு, ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அவர் ஒரு விஷயத்தை பற்றி, இப்போ குறுகிய காலத்துக்குள்ள ஒரு நண்பரான ஒரு நண்பர், ஆனால் வந்து அச்சய இலக்கண பத்ததியும் அச்சய இலக்கணத்தையும் அவர் வந்து அவர் என்னென்னா, ஜாதகத்தை சம்மந்தப்பட்டது, கிரகங்கள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து அவர் படிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அப்போ வந்து வரும்போது இந்த அச்சய இலக்கணம் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி அவர் வந்து அதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, அது சரியாக வரும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய ரெண்டு மூணு ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒரு கணக்கு ஒரு துல்லியமாக வருது அப்படின்னு சொல்லி அச்சய இலக்கணத்தை அவங்க வந்து அதிகமாக எடுத்து ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்த நண்பர் இந்த சஷ்டி டிவி நேரலையில் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சேலம் கள்ளங்குறிச்சியை சேர்ந்த திருமலை கேசவன் அவர்கள் அச்சய இலக்கண பத்திரிகை சார்பாக நம்ம வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அச்சய இலக்கண பத்திரிகையை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சொல்ல முடியுமா, சொல்லலாமா? மகாபாரதத்தில் திரௌபதிக்கு கிருஷ்ணர் கொடுத்த அக்ஷய பாத்திரம் போல் எங்களுக்கு அக்ஷய இலக்கணம் என்ற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கொடுத்துருக்கீங்க. ஹலோ, நான் கேட்டுக்கதான் சார் இருக்கேன். ரொம்ப சிறப்பாக இருக்கு சார், ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆய்வுகளை இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொன்ன விஷயங்களை, ஏன்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு விஷயம், ஆனால் இந்த முறையை பார்த்துட்டு நான் இதை சொன்னேன், இது நடந்துச்சு, நான் இதை சொன்னேன், ஆய்வு பண்ணேன், இந்த விஷயம் வந்து நான் கேட்டேன், இது கரெக்டாக இருக்கான்னு கேட்டேன். கரெக்ட், ஏன்னா நம்ம எப்பயுமே ஜாதகம் பார்க்கும்போது கேள்விகளை கேட்டுட்டு பலன் சொல்கிறது மிக மிக, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆய்வு பண்ணுறோம். இப்போ ஆய்வு பண்ணக்கூடிய காலகட்டங்களில் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளை எழுதி வச்சுட்டு 4ஆம் பாவம் வருது. வீடு சம்மந்தப்பட்ட கேள்விக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம், கரெக்டு, சூப்பர், நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம், டிக் பண்ணிவோம். இதேமாரி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஒரு ஆய்வாக தான் இப்போ இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா சொல்லுங்கள், உங்களுடைய ஆய்வுகள் ஏதாவது சொல்ல முடியுமா? நிறைய இருக்குது சார், சொல்லுங்கள். சொல்லுங்க. ஜாதக பிறந்த தேதி 17/11/1983. ஜாதகம் பார்த்த தேதி 13/6/2020. திருமணம் சம்மதமாக. சார் நீங்க சொல்லுங்க சார். மீன லக்னம் ஏஎல்பி கடகம். ஏஎல்பி புள்ளி வந்து பூச நட்சத்திரம் 2ஆம் பால். திருமண சம்பந்தமான கேள்வியோட ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஜாதகம் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. லக்னத்துக்கு 7 சுக்கிரன், லக்னத்துக்கு 7 செவ்வாய். அதாவது ஜென்ம லக்னத்துக்கு 7 சுக்கிரன், செவ்வாய். லக்னத்தில் சந்திரன். விருச்சகத்தில் சூரியன். குரு புதன். கேது. ரிஷபத்தில் ராகு. திரும்ப அந்த கேள்வி நானே பண்ணி அவருக்கு போன் மூலமா தகவல் கொடுத்தேன். இப்பொழுது உங்களுக்கு திருமண நேரம் வந்துருச்சு, இந்த திருமணம் நடக்கும் என்று சொன்னேன். அவர் வயது வந்து 37 ஆகுது, 36 வயசு 7 மாசம் ஆயிடுச்சு. அவருக்கு பிரதர் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கல்யாணம் ஆகல, இவருக்கு கல்யாணம் ஆகல. திருமணம் பேசி பேசி கடைசி நேரம் சங்கடத்தோடு முடிஞ்சு போகுது. இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அவருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணதுல ஏஎல்பி முறையில் ஆய்வு பண்ணும்போது எனக்கு எல்லா விஷயமும் கரெக்டாக புரிஞ்சுது. திடீரென்று திருமணமும் நடந்து முடிஞ்சது. சொன்னதுக்கப்புறம் 25 நாளில் முகூர்த்தம் முடிஞ்சுக்கிட்டு
நான் வந்து இந்த வருஷத்துல நடக்கும்னு சொன்னேன். ஆனா அவர் 25 நாள்ல கல்யாணமே முடிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சொன்ன வார்த்தை பலிச்சிருச்சு, வாக்கு பலிதம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பேர் சொன்னாரு. காரணம் ஏஎல்பி லக்னாதிபதி சந்திரன் ஏஎல்பி புள்ளிக்கு 9 சனி, ஏஎல்பிக்கு 4 லக்ன புள்ளி கன்னியில் செல்லும் பொழுது உத்திரம் நட்சத்திரம் அதி சூக்ஷமமாக. சனி பகவான் எங்க இருக்காரு? சனி துலாம் ராசியில். ஏஎல்பிக்கு 4 சனி நட்சத்திர புள்ளி போகும்போது உத்திரம் 2 பாதம் அதிசூக்ஷமமாக 45 நாளைக்குள்ள அவருக்கு முகூர்த்தம் முடிஞ்சது. உத்திரம் 2 பாதம் D9 சார்ட்டுக்கு அடுத்து D9 வரும்போது மகரத்துல வராரு. ஏஎல் புள்ளிய பாக்குறாங்க, உயிர் புள்ளி. பூசம் ரெண்டு ஏஎல்பி புள்ளி, உத்திர நட்சத்திரம். ஒரு அதிசூக்ஷமாக ஒரு 45 நாள் பலன் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? அந்த பாதம் கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு கணக்கு எடுத்ததுல ஏஎல்பி புள்ளியை சந்திக்கிறாரு. நீங்க உள்ளார எல்லாம் போய் சொன்னீங்கன்னா மத்தவங்களுக்கு புரியாது. என்னன்னா இதை கேட்கறவங்களுக்கு என்னன்னா பூச நட்சத்திரம் 2 மாதம் கல்யாணம் அவ்வளவுதான். ஏன்னா ஏ லக்னத்துக்கு 7 அதிபதி, ஏஎல்பிக்கு 7 அதிபதி சம்மந்தப்படணும். அப்போ பூசம் 1 பூசம் 2 கன்னி லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏஎல்பி 3 வீடாக வருது, கன்னியில் ஜென்ம லக்னத்துக்கு 7 வீடாக வருது. ஆட்டோமேட்டிக்காக கன்னியில் வரும்போது பூசம் 1 பூசம் 2 கல்யாணம் நடக்குது. தெரியற யோகத்தில் கல்யாணம் நடக்குது. பூச நட்சத்திரத்தில் கல்யாணம் நடக்கிறது காரணம் என்னென்னா இந்த லக்னத்துக்கு 7 8 7 கலசர சாணாதிபதியாக வரக்கூடிய சனி பகவானோட நட்சத்திரம் பூச நட்சத்திரங்கிறது விட்டும், இந்த பூச நட்சத்திரம் அதி சனி பகவான் வந்து லக்னத்தை பார்க்க 10 பார்வையை லக்னத்தை பார்ப்பதாலும் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அனுஷ நட்சத்திரம் தான் திருமணம் நடந்தது. வியாழக்கிழமை கல்யாணம். ஓ சரிங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லா விஷயமும் ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப. ஆமாம், என்னென்னா நம்ம உள்ளுக்குள்ளே போய் பிரித்தோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த 45 நாள், அடுத்த 5 நாள், அடுத்த 13 மணி நேரம் 20 நிமிஷம், அடுத்தது 9 நிமிஷம், அடுத்த 1 நிமிஷம் 29 செகண்ட், இப்படி பிரித்தோம்னு வச்சுங்களேன். அது வந்து அடுத்த நிகழ்வுகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம. என்னென்னா இப்போ பேசிக்காக வந்து இந்த ஜாதகர் வந்து மிருக பூச நட்சத்திரத்தில் ஏன் இவருக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கலை? ஏன்னா இப்போ வந்து நான் சொல்கிறேன், நான் ஒரு நிமிஷம் இதை சொல்லிடுறேன். மிதுன லக்கணம் லக்கணத்துக்கு உடையவன் புதன் வந்து எங்கே இருக்காரு? இந்த லக்கணத்துக்கு 6 இருக்காரு. இந்த புதன் வந்து 7 வீட்டுக்கு அதிபதி குரு எங்கே இருக்காரு? 6 இருக்காரு. அப்போ இந்த ஜாதகர் அந்த காலகட்டங்கள் 10 வருடங்கள் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்து ராகு சம்மந்தப்படுது, அங்கே அட்டமாதிபதி குரு சம்மந்தப்படுது. அப்போ குரு கேது சம்மந்தப்பட்டு சூரியன் கேது சம்மந்தப்பட்டு புதன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அங்கே திருமண வாழ்க்கை கிடையாது. அடுத்தது இந்த லக்னாதிபதி யாராக இருக்கிறா? சுக்கரன் நீசமாய் செவ்வாயோட சேர்க்கையாக இருக்காங்க. அடுத்தது 7 அதிபதி செவ்வாய் வந்து சுக்கரன் செவ்வாய் 5 இருக்கும்போது மனம் விரும்பிய ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இல்லை எனக்கு வந்து ஒரு பெண்ணு தரேன் ஆணு தரேன் ஏதோ ஒரு விஷயத்தால் இந்த ஜாதகருக்கு. ஏன் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 5 வீட்டில் சுக்கரன் செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அது நேராக 8 வீட்டை பார்க்கும் அப்படின்னா 11 வீட்டை பார்க்கும், மூத்த சகோதரத்தை பார்க்கும். அங்கே மூத்த சகோதரம் பார்க்கும்போது அங்கே 11 அதிபதியாக யாராக இருப்பா அப்படின்னா மூத்த சகோதரம் அண்ணனாக இருப்பார். அந்த சகோதரத்து அதிபதி எங்கே இருப்பார்? ஏழ்பி லக்னத்துக்கு 7 வீட்டில் குரு சூரியன் கேதுவோடு சேரும்போது மூத்த சகோதரத்தாலே அந்த திருமணம் தடைபடுது. கண்டிப்பாக ரிஷப லக்கணம் ஏஎல்பி லக்கணமாக வரும்போது மூத்த சகோதரம் வந்து அவருக்கு வந்து ஒரு தடையாகவோ, ஏன் அப்படின்னா அட்டமாதிபதி லாபாதிபதி மூத்த சகோதரத்து அதிபதி யார்? குரு. அவர் வந்து எங்கே இருக்கார்? 7 இருக்கார்ல. கண்டிப்பாக அப்போ அந்த நேரத்தில் திருமணம் பண்ணியிருந்தால் 2 தரம் இல்லை மூத்த சகோதரத்தில் திருமணம் தடைப்படுது. அதை விட்டு தான் இப்போ பூச நட்சத்திரம் தான் வந்து இயங்குது. வேறு ஏதாச்சும் சொல்ல முடியுமா ஐயா? அதில் அப்படியா ஐயா? ரொம்ப சந்தோஷம். டெய்லி வந்து சொல்லிக் கொடுத்துருங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நேற்று எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். டெய்லி வந்து 1 மணி நேரம் வந்து எங்களுடைய அச்சேரக்கண பத்ததி முறையில் நான் பார்த்த விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க பாருங்க. இப்போ பூச நட்சத்திரம் 2 மாதம் 7 வீட்டு சனி வந்து கரெக்டாக வந்து உச்சமாக இருக்குது. பூச நட்சத்திரம் 2 மாதம் கன்னி லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணுது, கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன், நடந்துச்சு. நடந்துட்டு பாருங்கள். அதாவது அந்த வாக்குப்பொழிதங்கிறது கணக்கு முறைகள் யார் வேணாலும் சொல்லலாம், நான் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் வந்து அந்த வாக்குப்புள்ளி தான் பலமாக இருக்குது, இயங்குது. அந்த முத்து மாதிரியே தான் உங்களுக்கு கொடுக்குறாரோ? கண்டிப்பாக. இருமலுக்கு சேலத்தில் உள்ள நண்பர்கள் எல்லாமே வந்து திருமலை கேசவனை போய் பிடிச்சிங்க.
நல்லது சொல்லுங்க நல்லது சொல்லுங்க ஜாதகர் பிறந்த தேதி 31/3/1991 31/3/1991 ஜாதகம் பார்த்த தேதி 10/6/2020 10/6/2020 லக்னாதிபதி லக்னம் என்ன லக்னம் மிதுன லக்னம் லக்னத்துக்கு ஏஎல்பி சிம்ம லக்னம் ஏஎல்பி சிம்ம லக்னத்தில் உத்திரம் 1/1 லக்ன புள்ளி குரு திசை புதன் புத்தி தனி நடந்துட்டு இருக்கேன் குரு திசை புதன் புத்தி குரு திசை புதன் புத்தி நடப்பு ஏஎல்பி திருமணத்திற்கு அவர் குறைந்தபட்சம் ஒரு 3 மாசம் அலைஞ்சிட்டு இருக்காரு இப்ப வந்து இந்த உத்தர நட்சத்திரம்னா உத்தர நட்சத்திர அதிபதி யாரு சூரியன் சூரியன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அது மட்டும் சூரியன் வந்து மீனத்துல இருக்காரு சூரியன் வந்து மீனத்துல இருக்காரு இப்ப வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு அட்டமத்துல இருக்காரு ஆமா அந்த லக்னாதிபதி அட்டமத்துல இருக்காரு அப்ப உத்தர நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்தோட அதிபதியும் சூரியன்ங்கறது அட்டமத்துல இருக்காரு ஆமா அப்ப இந்த உத்தர நட்சத்திரம் 1/5 வந்து திருமணம் நடக்கக்கூடிய காலம் உண்டு ஆனா மிதுன லக்னத்து 7 ஆம் வீடு வந்து தனுசு லக்னம் ஆக்டிவேட் ஆகும் ஆனா வந்து ஏன் திருமணம் நடக்கலன்னா இந்த சூரியன் வந்து அட்டமத்துல இருக்கு உத்தர நட்சத்திர அதிபதியும் அட்டமத்துல இருக்கு சொல்லுங்க ஜாதகமே வரலீங்க பொருத்தமே பார்க்க முடியல எல்லா பொருத்தமும் தப்பா போகுது பொருத்தெல்லாம் சரி வரலையே எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டாரு நீங்க போயிட்டு வாங்க ஆவணி மாசம் கல்யாணம் தப்பி பண்ணிடலாம்னு சொல்லணும் அடுத்தது ஆணி மாசம் பார்க்கல பொண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து பொன் வீட்டுல இருந்து ஜாதகம் கொடுத்துருக்காங்க பொருத்தம் பாருங்க பொருத்தம் பார்த்த உடனே திருமணம் தேதி குறிச்சு கொடுக்கன்னு கேக்குறாரு அந்த சே லக்ன புள்ளி அந்த நேரம் திருச்சி டைமை திருச்சி 10:59 அப்படிங்கிற டைம்ல பார்த்தோம் 11:09 அவர் பிறந்த நேரம் கொடுத்துருந்தாரு காலை 10:59 பார்த்தோம் அச்சே லக்ன புள்ளி சூரியன் உத்திரம் வரும்போது இந்த லக்ன புள்ளிக்கு 4 லக்னத்திற்கு 7 ஆம் இடமும் தனுசு குரு ஆக்டிவேட் ஆகும்போது லக்னத்திற்கு 2 ஆம் இடமாக குரு இருக்காரு லக்ன புள்ளிக்கு அச்சய லக்ன புள்ளிக்கு 12 இருக்காரு திருமணம் ஆவணி மாதம் நிச்சயதார்த்தமும் ஐப்பசி மாசம் முகூர்த்தமும் குறிச்சு கொடுத்தாரு மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க லக்னம் மிதுனம் அச்சய லக்னம் சிம்மம் அச்சய லக்ன புள்ளி உத்திரம் 1 சூரியன் மீனத்தில் மற்ற கிரகம் சொல்லுங்க வேண்டாம் வேண்டாம் அதுதான் இப்ப இந்த திருமணம் எப்ப தேதி குறிச்சிருக்கீங்க ஆவணி 5 தேதி நிச்சயதார்த்தம் ஐப்பசி மாசம் முகூர்த்தம் 18/10/2020 சரிங்க 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 வேற ஏதாச்சும் இந்த ஜாதகம் சொல்ல முடியுமா இவங்களால சொல்றீங்களா ஏதாச்சும் திருமணம் மட்டுமே பிரதானமா பார்த்தேன் ஓ சரி 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 பெண்ணுடைய ஜாதகம் வந்துச்சு அந்த பெண்ணுடைய ஜாதகம் பொருத்தமாக நம்மள்கிட்ட வந்ததுனால அந்த பொண்ணுக்கு திருமண நேரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்த போது 6 மணிக்கு மேல ராவுகாலத்துல பிறந்து பிறந்தா ஏதாவது சக்கரமா சொல்லுவாங்கன்னு டைம் தப்பா சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்க்கும் போது 5:45 அந்த பொண்ணு பிறந்திருக்கு அதுபடி அக்ஷய லக்னப்படி 7 ஆம் இடத்தில் இப்ப அக்ஷய லக்ன புள்ளி போகுது சரி சரி ஏஎல்பி துலா லக்னம் ஏஎல்பி புள்ளி விசாகம் 1 விசாகம் 1 பொண்ணுடைய ஜென்ம நட்சத்திரம் புனர்கூசம் மாப்பிள்ளை ஜென்ம நட்சத்திரம் சித்திரை ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்கு அக்ஷய லக்னப்படி சரியா ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள எல்லாரும் வந்து எப்படின்னா நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணியிருக்கீங்க என்னென்னா நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம இப்படி தான் கோடு போட்டு காமிச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அச்சய லக்னம் வந்து என்னென்னா இப்போ மேலோட்டமாக சொல்லும்போது ஈஸியாக சொல்லிடுறோம்
அடுத்தடுத்த விஷயம் சொல்லும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி சொன்னோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. வேறு எதுவும் ஜாதகம் அடுத்த ஜாதகம் இருக்காயா? இருக்கு சார். ம், சொல்லு. ஜாதக பிறந்த தேதி 26/1995. ம், நேரம் 10:11 இரவு பிறந்திருக்காங்க. ம், அவங்க வேலைக்கு போய் சேர்ந்த நேரத்தை வச்சு திருத்த போது 9:57 பிறந்திருக்க மாதிரி காமிக்குது. ம், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டதுக்கு ஆமா வாய்ப்பு இருக்குங்க, எங்களுக்கு நேரம் சரியா தெரியல. ம், ஜென்ம லக்னம் மகரம். ம், ஏஎல்பி லக்னம் மேஷம். ம், ஏஎல்பி புள்ளி அஸ்வினி நாள். அஸ்வினி நாள் நாள். ம், ஏஎல்பி அதிபதி. ம், செவ்வாய் லக்னத்தில். ம், ஏஎல்பிக்கு 5 சிம்மத்தில் செவ்வாய். சிம்மத்தில் செவ்வாய். கேது பகவான் மேஷத்தில் கேது. ம், இந்த ஜாதகம் என்ன கேள்வி? திருமணம் எப்பொழுது என்று கேட்டார்கள். திருமண தேதி 25/2/2021 பூச நட்சத்திரம் மாசி மாதம் நடக்கும் என்று கணிச்சு கொடுத்துருக்கோம். ஆஹா, சரி சரி. திருமண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேல் படிப்பு படிக்கலாமான்னு கேட்டாங்க. இப்போ வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டாங்க, அடுத்தது உயர்நிலை கல்வி, அது படிக்கலாமான்னு கேட்டாங்க. இப்போ திருமண வாய்ப்பு தான் நிறைய இருக்கு, அதனால திருமணத்தை பாருங்க, அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்லது. அஸ்வினி நாளுன்னு வரும்போது ஜென்ம லக்னத்தை 7 ஆக்டிவேட் ஆயிடுது. அது லக்னத்துல கேது இருக்கும்போது திருமண வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்லது, சூப்பர். அவ்வளவுதான். அஸ்வினி நட்சத்திரம் 4 எங்க வரும் அப்படின்னா கடகத்திலே வரும். கடகத்திலே வரும். கடக லக்னம் வரும்போது ஆட்டோமேட்டிக் திருமண வாய்ப்பு உண்டு அஸ்வினி நாளில். திரிய திருமணம், கரெக்ட், வெரி குட், நல்லது. இப்ப வந்து சுக்கிரனை பார்த்தா அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுக்கிரன் எங்க இருக்கு சொல்ல முடியுமா? சுக்கிரன் பலமா இருக்கு. சரி, என்ன விஷயம் இப்ப வந்து அப்படின்னா, இது வந்து ஜோதிட நண்பர்களும் ஜோதிட ஆய்வாளர்களும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப எல்லாருமே. என்னன்னா, இது வந்து ஒரு 50 100 வாட்ச் பண்றக்கூடிய இடத்துல வந்து என்னன்னா, அவங்கவுங்களும் வந்து என்ன ஜோதிட நண்பர்கள் தான் வாட்ச் பண்றாங்க, ஜோதிட ஆய்வாளர்களும் வாட்ச் பண்றாங்க. இதை வந்து இப்போ நீங்கள் பேசிக்க வந்து அஸ்வினி நாள் திருமணம் நடக்கக்கூடிய காலம் அந்த மாதத்தை குறித்து கொடுத்துருக்கீங்க, நாளையும் குறித்து கொடுத்துருக்கீங்க. அது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு ஆய்வுகள் விஷயம் சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நாளில் திருமணம் நீங்கள் அடித்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும்ல? அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறப்பாங்க, இந்த ராசியெலாம் பிறப்பாங்க அப்படின்னு நம்ம இதில் சொல்ல முடியும் அப்படின்னா இப்போ சொல்ல முடியாதுல்ல. அதை நம்ம நம்ம வந்து அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம சொல்லி அவங்களுக்கு கொடுக்க முடியும், புரிய வைக்க முடியும். உண்டு 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 உண்டு. ஏன் அப்படின்னா, எப்பயுமே இந்த லக்னத்துக்கு அதாவது லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கணும், ரெண்டாம் அதிபதி பலமாக இருக்கணும். எப்பயுமே ரெண்டாம் அதிபதி பலமாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும். அதேமாரி லக்னாதிபதி பலமாக இருக்குது அப்படின்னா லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் வந்து தன்னுடைய 7 பார்வையாக 11 வீட்டை பார்த்துரும். 11 வீட்டை பார்க்கும்போது அந்த அம்மா எனக்கு அந்த ஜாதகர் மனதுக்கு பிடித்த கல்வியை கண்டிப்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஏன்னா 11 வீட்டை பார்க்கறதில்ல அந்த கிரகம். ஆமாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக படிப்பு உண்டு. அது வெளிநாடு, வெளியூர் சம்மந்தப்படுது, அந்நிய மொழி சம்மந்தப்படக்கூடிய இடம், பெங்களூர் சம்மந்தப்படுது, லண்டன் சம்மந்தப்படுது. செவ்வாயின்னு பெங்களூர், செவ்வாய் பார்த்தீங்கன்னா லண்டன், ஐரோப்பிய கண்ட்ரி, ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது இந்த அடுத்த சுக்கர நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வரும்போது இன்னும் யோகத்தை கொடுத்துரும். நல்லதுயா. பரணி நட்சத்திரம் வரும்போது தான் படிப்பு, மேல் படிப்பு. ஓகே சார். ரெண்டாம் அதிபதியோட நட்சத்திரம் வரும்போது இன்னும் படிப்பு கண்டிப்பாக உண்டு. இதை வந்து தற்சமயம் ஜென்ம திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு சொல்லலாம்.
ஆமாம், இது பட்டதில் சொல்லியாச்சு. சரிங்க, இப்போ அது வந்து அதுக்கு பிறகு எப்போ படிப்பா, இது படிப்பாங்கன்னா பரணி நட்சத்திரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ரெண்டாம் அதிபதி நட்சத்திரம், ஏழாம் அதிபதி நட்சத்திரம், அந்த சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது செலவு பண்ணியே படிப்பாங்க. அது வருமானத்தை ஈட்டிக்கிட்டே படிப்பாங்க. ஆ, இப்போ வேறு எதுவும் ஜாதகம் இருக்கையா? இன்னொன்று ஆ சொல்லுங்கள். 1946 இப்போ இந்த லக்னம் விசாக நட்சத்திரங்கும்போது இந்த மூணுக்கும் ஆறுக்குடைய வேலையை தான் இந்த லக்னம் செய்வார். இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னு தெரியாது, ஆனால் இந்த குரு பகவான் வந்து மூணுக்குடைய ஒரு வேலையையும் ஆறுக்குடைய ஒரு வேலையும் இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறோ அந்த இடத்துல என்ன செய்வார், மூணுன்னா முயற்சி ஆ ஜாதகரே அதை செய்வார். யார், முயற்சியும் அவரே செய்வார், கடனும் அவரே செய்வார், நோய்க்கும் அவரே அதிபதி, வம்புக்கும் அவரே அதிபதி, கடனுக்கும் அவரே அதிபதி, லக்னத்துக்கு எல்லாமே அவரே அதிபதி. ஜாதகரே சுக்கரன் எங்கே இருக்கு? பத்துல சுக்கரன் பலமா இயக்குது. எந்த ஜாதத்துல என்ன கேள்வி? கேள்வி திருமணம் சம்பந்தமான கேள்வி கோவில் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து பேர் வைக்க வருவாங்க. குழந்தைகளுக்கு வந்து குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்டது, காப்புறது சம்மந்தப்பட்டது, இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு தானே வருவாங்க. நல்ல விஷயம் தானே. இவங்களுக்கு ஐப்பசி மாதம் திருமணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமாம், விசாக நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் மேஷ லக்னத்தை இயக்குது, அது ஆட்டோமேட்டிக் லக்னத்துலேருந்து குரு பார்க்கறது கண்டிப்பாக நடக்கும். அப்போ ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கணும். செவ்வாய் எங்கே இருக்கு? செவ்வாய் ரிஷபத்தில். செவ்வாய் ரிஷபத்தில், செவ்வாய் வந்து அட்டமத்தில் இருக்கார். அப்போ இந்த விசாக நட்சத்திரம் வந்து ஒன்று, விசாக நட்சத்திரம் ரெண்டு, விசாக நட்சத்திரம் மூணு, இந்த மூணு வருஷ காலம் இந்த ஜாதகருக்கு அட்டமத்தில் கூடிய செவ்வாய் தன்னுடைய வேலையை சரியாக செய்யும். எட்டில் இருந்துச்சுன்னா பிரச்சனைகள், வாய் அடக்கமாக இருந்தால் ஜாதகர் வந்து தப்பிச்சுக்குவாங்க. நான் சொல்கிறது ஆப்போசிட்டில் வரக்கூடிய நபர். இப்போ இது வந்து ஆணோட ஜாதகம்னா பெண் வந்து வாயை திறக்காமல் இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னா இந்த மூணு வருஷத்துக்கு இந்த செவ்வாயில் பாதிப்புண்டான்னு உண்டு, அதெல்லாம் ஒன்று மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த ஜாதகருக்கு விசாக நட்சத்திரம் முடிஞ்சு விசாக ரெண்டு விசாக மூணு முடியும் போது விசாக நட்சத்திரம் நாலாம் மாதம் வரும்போது யோகத்தை கொடுத்துரும். அவ்வளோதான். நம்ம லக்கணம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து அதுக்கு ஏழ்பிக்கு ஏழாம் நாலாம் வீடு ஏழாம் வீடு சம்மந்தப்படுதான்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக் இருக்கும். உண்டு விசாரணைச்சது ஒன்றாம் பாதம் உண்டுல்ல, விசாரணைச்சது ஒன்றாம் பாதம் எப்போ முடியுதோ அது வரைக்கும் திருமண காலம் உண்டு. அவ்வளோதான். மாதம் திருமண தேதி சொல்லியிருக்கோம். நல்லது. அந்த லக்ன புள்ளி போகிற கணக்கு வச்சு சொல்லியிருக்கு. கரெக்ட் கரெக்ட். 29% அல்லது 30%. நல்லது நல்லது, வாட்ச் பண்ணு. நல்ல விஷயம். அதாவது என்னன்னா ஒவ்வொருத்தருடைய பார்வையிலையும் அவங்க பார்த்த நிறைய முறையில் படிச்சிருப்பாங்க, நிறைய முறையில் கேட்டிருப்பாங்க, நிறைய முறையில் வந்து அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. கூடுதலாக இந்த அச்சய லக்னத்தையும் சேர்த்துக்கிட்டு பலன் சொல்லும்போது எளிமையாக இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கால நிர்ணயங்கிறது தானே முக்கியம். அதாவது இந்த காலத்தில் இது நடக்கும், இந்த காலத்தில் இது நடந்திருக்கும், இந்த நடந்திருக்க விஷயங்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் என்ன சொல்கிறேன், நம்மளுடைய ஃபஸ்ட்டு என் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நடந்த விஷயங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுங்க. நம்ம தப்பே கிடையாது. 1957 என்ன நடந்துச்சு, 58 என்ன நடந்துச்சு, 64 என்ன நடந்துச்சு, 77 என்ன நடந்துச்சு, 81 என்ன நடந்துச்சு, இப்படி ஒரு 6 இன்சிடெண்ட் கேட்டு உண்மையிலே அந்த இன்சிடெண்ட்டுக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் அச்சய லக்கணத்துக்கும் அச்சய ராசிக்கும் ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுத்துரும். அப்போ வந்து நடந்த நிகழ்வுகளை நம்ம ஆய்வு பண்ண முடியலை, நடந்த நிகழ்வுகளை வந்து சரியாக இல்லைன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி காலையில் ஒரு ஜாதகம் பார்த்தேன், அமெரிக்காவிலேருந்து அந்த ஜாதகர் பேசுகிறாங்க. அந்த ஜாதகம் அவங்களும் இவ்வளோக்கும் வந்து அவங்களும் அஸ்ட்ராலஜர், அதுதான் பெரிய ஆச்சரியம். ஒரு நேரம் டிஃப்ரெண்ட் வரும்போது தப்பாக நினச்சிக்காதீங்க,
நான் வந்து நீங்கள் என்கிட்ட காசு கொடுக்குறீங்க, நான் வந்து உங்களுக்கு பணம் பார்க்கணும், அப்போ நேராக வந்து நீங்கள் நாலஞ்சு இன்சிடென்ட் சொல்லுங்கள், அந்த இன்சிடென்ட் உங்கள் ஜாதகத்தில் ஒத்து போணுச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்ப்போம், இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த ட்ரான்சிட் ஈவெண்ட்டோட டேட்டு டைமும் மாதம் இருக்கணும் கரெக்டாக. இல்லைன்னு வச்சிங்களேன் ஒரு விஷயம் கூட தெரியாது. நம்ம இவர் என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் அரவிந்த் சொல்லியிருக்காரு, அவர் என்ன பண்ணுவார், நான் என்னென்ன அவருக்கு டேட்டு வந்து என்னென்ன டேட் இருந்தாலும் கரெக்டாக இந்த தேதி இத்தனை தேதி இத்தனை மணிக்கு இது நடந்துச்சுன்னு எழுதி வச்சுருப்பார். அது வந்து அது வந்து ஆய்வாளர்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து அந்த ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு இந்த நாளில் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் இந்த நிகழ்வு நடந்துச்சு, இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன், உண்மையிலே கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தோட உண்மையிலே கரெக்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் பின்ன பின்ன இருக்குது, நகர்த்தி பார்க்கும்போது கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த ட்ராவல் அந்த பிறந்த நேரத்தை நம்ம வந்து கண்டிப்பாக சரி செய்யணுங்கிறது தான் இந்த அச்சய இலக்கண பத்ததியில் நம்ம அடிக்கடி நண்பர்கிட்ட சொல்கிற விஷயம். நிறைய விஷயம் வந்து பேசியிருக்கீங்க. வேறு ஏதாச்சும் அச்சய இலக்கண பத்ததியை பற்றி வேறு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? வேறு ஏதாச்சும் பொதுவான விஷயங்கள் அச்சய இலக்கணம் மிக சிறப்பானது. வேறு ஏதாச்சும் சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. சரிங்க, நல்லது. அவ்வளவு அதிகமா இருக்கு, அதிகமா அது எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப ஆச்சரியம். பேரின்பம் பெற்றா எப்படி இருப்போம் நாம்? சிற்றின்பம் பேசிடலாம், பேரின்பம் பேசணும், உணர்ந்து அறிய வேண்டும். ஆமாயா, ஆமாயா, கண்டிப்பாக. என்னென்னா உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சிக்கு உண்மையிலே இந்த அச்சய இலக்கண பத்ததி கடவுள் கொடுத்த ஒரு வாரம். நீங்களும் வந்து இந்த அச்சய இலக்கண பத்ததியில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சேலம், ஈரோடு, நாமக்கல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ஆய்வாளர்களும் சரி ஜோதிட நண்பர்களும் சரி அதிகமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு பயணிக்கணும். எங்களோட வந்து இந்த அச்சய இலக்கண பத்ததி பற்றி உங்களோட நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அச்சய இலக்கண பத்ததி சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். நல்லது சார், நன்றி, வணக்கம். வணக்கம். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு ஜாதகம் என்ன அப்படின்னா மிக மிக அதாவது என்னென்னா இந்த ஜாதகத்தோட அமைப்பை பாருங்கள். நான் என்னுடைய வகுப்பில் வந்து அதை படித்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னுங்கிற விஷயம். இப்போ ஏழு பிளக்கணம் எங்கே வருது? இது ஏழு பிளக்கணம். இந்த அதிபதி சுக்கரன் எங்கே இருக்குது? ரெண்டில் இருக்குது. ஏன்னா பத்து வருஷத்து அதிபதி. இது வந்து ரோஹிணி நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம். ரோஹிணி நட்சத்திரம் எத்தனாம் வீட்டை இயக்கம்? மூணாம் வீட்டை இயக்கம். இந்த ரோஹிணி நட்சத்திரம் அதிபதி சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னா மகர ராசி. நான் அந்த லக்கணமாக போடலை. இப்போ லக்கணம் வந்து எதுவாக இருக்குது அப்படின்னா இதான் லக்கணம் இருக்குது. ஆனால் இந்த ஜாதகருக்கு ரோஹி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எங்கே வரும்? பன்னிரெண்டாம் பாவத்தை இயக்கும். T9 பன்னிரெண்டாம் பாவத்தை இயக்கும். இந்த சந்திரன் 1, 2, 3, 4 ஏன் அப்படின்னு சரி எதுக்காக வந்து சந்திரன் சொல்கிறது? இந்த சந்திரனுக்கு அட்டமாதிபதியோட வீடு என்ன வீடு அப்படின்னா 1, 2, 3, 4 வீடு. இந்த வீட்டு வேலையை இங்கே விரயத்தை பண்ணியிருக்கு. இந்த ஜாதகருக்கு பொதுவாகவே விரயத்தை கொடுத்துருக்கு. இந்த சந்திரன் என்ன பண்ணுறாரு? மூணுக்கு அதிபதியாகவும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சந்திரன் என்ன சாரத்தில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரம் சுயசாரமே வாங்கியிருக்காரு. அப்போ இவருக்கு வந்து 2020 ஆகஸ்ட் வரைக்கும் ரோஹிணி ஒன்று வந்து விரயத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். நாலாம் வீடு அப்படின்னா நாலாம் வீடு சம்மந்தப்பட்டது எதிர்பார்த்தாலும் யோகத்தை கொடுக்கணும்னா கொடுக்கல அவருக்கு. கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முடிஞ்சு ரெண்டாம் பாதம் வரக்கூடிய காலகட்டங்கள் ஜாதகரை இயக்கும். அப்போ இந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுத்தே தீருவோம்.
அப்போ இந்த ஜாதகரோட முயற்சி எவ்வளோ இருக்கோ, ஜாதகரோட முயற்சி 10% தான். ஏன்னா வீட்டுக்கு மூணாம் வீட்டு அதிபதி, மூணாம் வீட்டு அதிபதி யார், சந்திரன். இந்த மூணாம் வீட்டை பார்க்குறாரு, அவரோட முயற்சிக்கு இந்த ஜாதகர் யோகத்தை கொடுப்பாருன்னு யோகத்தை கொடுப்பார். இந்த நண்பர் வந்து கண்டிப்பாக நேரலையில் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அந்த நண்பர் வந்து நேரத்தே கேள்வி கேட்டிருந்தாங்க, ரோஹி நட்சத்திரம் ஒன்றாம் போது நிறைய பொருள் விரயம், மன விரயம், அடுத்தது வந்து தேவையில்லாத மருத்துவ செலவுகள் சம்மந்தப்படுது. இது செவ்வாய்ங்கிறத விட்டு மருத்துவ செலவு, இப்போ வந்து செவ்வாய் சம்மந்தப்படுது. செவ்வாய் எங்கே இருக்குது இந்த லக்னத்துக்கு, 12ஆம் அதிபதி இந்த லக்னத்துக்கு அட்டமத்தில், அப்போ 7ஆம் அதிபதி அட்டமத்தில், 12ஆம் அதிபதி அட்டமத்தில், அப்போ எதிர்பாராத பிரச்சனைகளை இந்த ஜாதகர் கொடுக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த வரக்கூடிய ரோஹி நட்சத்திரம் 2ஆம் மாதம் வரும்போது இந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்குமான, யோகத்தை கொடுத்தே தீரும். இந்த ஜாதகரோட முயற்சியால் பெரிய அளவில் வாய்ப்புகளை, வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் 2020 ஆகஸ்ட் பிறகு வாய்ப்பு உண்டு. ரோஹி நட்சத்திரம் 2ஆம் மாதம் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். நிறைய நிகழ்வுகள் இருக்குது, நிறைய கேள்வி பதில்கள், நிறைய விஷயங்களை. அதாவது என்ன அப்படின்னா, இதை பார்க்கக்கூடிய ஜோதிட நண்பர்கள், ஜோதிட ஆய்வாளர்கள் நிறைய விஷயத்தை ஆய்வு பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு வயதுக்கும் 3 டிகிரி, அப்படி இல்லைன்னா இதை ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து 1 வயது 3 டிகிரி, இல்லை 1 வயது இது நட்சத்திர பாதம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து டிகிரியில், இது டிகிரியில் பிரிக்கிறோம், பாகையில் பிரிக்கிறோம். இது நட்சத்திர பாகம், நட்சத்திர பாதம். 1 வயதுக்கு 1 வருஷம் 1 மாதம் 10 நாள், ஒன்றுமே இல்லை. இப்போ என்னுடைய நான் பிறந்த ஒவ்வொரு வருஷம் 1 மாதம் 10 நாளைக்கு ஒரு நட்சத்திர பாதத்தை நான் உதாரணமாக வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா, மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் 1 வருஷம் 1 மாதம் 10 நாள், மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம் 1 வருஷம் 1 மாதம் 10 நாள். அதுவே எனக்கு 1 வயசுக்கு 3 டிகிரி, எனக்கு 30 வயசுக்கு 30 × 3 90 டிகிரி என்னுடைய லக்கணத்தை நகர்த்தி போட்டு பார்த்தால், ஜென்ம லக்கணத்துலேருந்து இந்த ஏஎல்பி லக்கணம் 90 டிகிரி போட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு லக்கணத்தை தசாபதி பார்த்தீங்கனாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி கரண்டில் என்ன அனுபவிக்க போகிறீங்களோ, என்னவா மாற போகிறீங்களோ, இல்லை என்ன அடைய போகிறீங்களோ, இல்லை என்ன பெற போகிறீங்களோ, என்ன நல்லது கெட்டதாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமோ, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக இதை உணர்த்தும். இந்த அச்சய லக்கணம் அவ்வளோதான் பேசிக் ரோல், இந்த ஒரு ரோல் வச்சுக்கிட்டு இன்னும் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய புத்தகம் வந்து அச்சய லக்கணம் பதவி பாகம் 2 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அச்சய லக்கணத்துக்கும் அச்சய ராசிக்கும் உள்ள தொடர்பு. இதே மாதிரி அச்சய ராசி என்ன பண்ணியிருக்கேன், சந்திரன்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதனுக்கு எப்படி எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படிங்கிற கணக்கில் நம்ம அது 4 பிரிவுகளாக பிரித்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அது பேசிக்கான ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி அதாவது பாகையில் பிரித்தோம்னா 1 வயசுக்கு 3 டிகிரி, அதே வந்து 1 வயசுக்கு நட்சத்திர பாதம். இப்போ வந்து லக்கண புள்ளின்னு போட்டிருப்போம்ல, தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், லா போட்டு புள்ளி போட்டு அஸ்வினி 1 அப்படின்னு இருப்போம். அஸ்வினி 1க்கு 1 வருஷம் 1 மாதம் 10 நாள். அப்போ அந்த நட்சத்திர பாதங்களை வரிசையாக கூட்டிகிட்டு வரும்போது 1 வருஷம் 1 மாதம் 10 நாள், 2 வருஷம் 2 மாதம் 20 நாள், 3 வருஷம் 4 மாதம், 4 வருஷம் 1 மாதம் 10 நாள், 5 மாதம் 10 நாள், அப்படி நம்ம அப்படியே கூட்டிகிட்டே வரும்போது 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் கூட்டிகிட்டே வரும்போது நமக்கு அந்த விஷயத்தை கிடைக்கும். இந்த ஜாதகத்துக்கு, அந்த ஜோதிட முறைக்கு, இந்த அச்சலக்கண பத்ததி முறையோட பேசிக்காக ஒரு 25 ரூல் வச்சுருக்கோம். இந்த 25 ரூலில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதே விஷயங்களை வந்து என்ன பண்ணுறோம், வீடியோ பதிவு பண்ணி அச்சலக்கண பத்ததி ட்ரைனிங் வீடியோ சாஃப்ட்வேர்லாம் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா, படிக்கக்கூடிய மாணவர்கள் நேரடியாக கற்றுக் கொடுக்க முடியலை இந்த காலகட்டத்தில். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், இந்த படிக்கக்கூடிய நண்பர்களுக்காக அதில் வந்து நம்ம தனி வீடியோ பதிவு பண்ணி இதெல்லாம் வந்து ரூல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்போ அமெரிக்காவில் ஒரு யார், உங்கள் பேர் என்ன, ஒரு ஜோதிடர் வந்து கோமதியா, கோமதி, அதேமாரி லண்டனில் பார்த்தீங்க அப்படின்னா பாலமுரளி பாலா, அடுத்தது வந்து ரவி லண்டன், அமெரிக்காவிலே இன்னும் பார்த்தீங்கன்னா 6-7 பேர் பார்க்குறாங்க. கனடாவில் வந்து பிரதாப் பொண்ணு பார்க்குறாரு ஒருத்தர், நிறைய நண்பர்கள் வந்து வெளிநாட்டில் வந்து ஆஸ்திரேலியா ஒரு நண்பர் பார்க்குறாங்க, இலங்கையில் 2 பேர் பார்க்குறாங்க. எனக்கு தெரிந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களே பார்த்தீங்கன்னா 100க்கும் 100க்கும் மேற்பட்டவங்க வந்து இந்த அச்சய லக்கணத்தை பற்றி ஆய்வு பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து
அச்சலக்கண பத்ததியோட ஆய்வுகள் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆய்வு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் எங்களால் முடிந்த இந்தமாரி நேரலையில் உங்களோட ஜாதகம், சப்போஸ் உங்கள் ஜாதகம் வந்துச்சுன்னா, ஏன்னா நிறைய ஜாதகம் பதிவு பண்ணியிருக்கீங்க, இதுக்கு நாளைக்கோ நாளை மறுநாளோ ஒவ்வொரு நாளும் வந்து அந்த வீடியோ பதிவு பண்ணுவோம். உங்கள் எங்களுடைய பதிவுகள் வந்து கண்டிப்பாக யாருக்காச்சும் பயன்படணும் அப்படின்னா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த அச்சலக்கண பத்ததிக்காகவும் எனக்காகவும் இந்த முறைகள் வந்து எந்த அளவில் புரிந்திருக்கு, இது எந்த அளவுக்கு வந்து தூரம் வந்து சரியான முறையில் வந்து அங்கே ஆய்வு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த அச்சலக்கண பத்ததி, இந்த அச்சலக்கண பத்ததியில் நிறைய கேள்விகள் வந்திருக்கு, பரவாயில்ல. கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக நிறைய விஷயம் நிறைய ஆய்வு பண்ணுவோம், நிறைய ஆய்வு பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி கையில் வந்து அந்த புத்தகம் கொடுத்துருக்குறோம், ட்ரைனிங் வீடியோ கொடுத்துருக்கோம், சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கோம். இதை வந்து அவங்க வந்து எந்தளவு அனலைஸ் பண்ணி இதை வந்து எப்படி என்ன, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு நண்பர் வந்து ஏஎல்பி ஜோதிடர் அப்படின்னு போட்டு எனக்கு அனுப்பும்போது பரவாயில்ல, ஏஎல்பி ஜோதிடர் அப்படின்னு நிறைய இடத்துல பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆய்வு பண்ணும்போது சரியான விஷயங்களாக இருந்து, ஏன்னா இது வந்து உங்களுக்கு பேசிக்கான ஒரு விஷயத்தை மட்டும் தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னா அடுத்த புத்தகங்கள் எல்லாமே வந்து காப்பிரைட்டில் இருக்குது, அந்த காப்பிரைட் ஆகி வந்த உடனே அதை வெளியிட்டுருவோம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றத்தை கொடுக்கும். இங்கே வந்து சொல்லுவாங்க, இந்த ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே விதி அப்படி எல்லாமே கர்மா அப்படின்னா இந்த ஜோதிடத்தை நம்ம கொடுக்க வேண்டியதில்லை, கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னா நல்ல பாதை நல்ல வழியை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய இயல்பு. ஏன் அப்படின்னா, ஏன் நமக்கு அறிவு கொடுத்தாங்க, மற்ற மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ஆறாவது அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதொட்டு நம்ம வந்து அந்த புத்தி அறிவோ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை வந்து நெருப்பு சுடுன்னு நான் சொல்கிறேன், அப்போ நான் போய் தூக்குவேன் அப்படிங்கும்போது நான் அதை சொல்லவே முடியாது, அதுக்கு வந்து விதி தான் அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து இதை மாற்றவே முடியாது. ஐயா இந்த விஷயம் நான் பார்த்தேன், இந்த ஏனோ வந்து இந்த பாத்திரம் வந்து சூடாக இருக்குது, வெந்நீர் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கர்மா இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு துணி எடுத்து பாதுகாப்பான உரை எடுத்து அந்த கையை தூக்கி அந்த ஏனத்தை எடுக்கணும். அதுக்காக வந்து சுட்டா பரவாயில்ல, எடுக்கிறவங்களுக்கு இங்கே எந்த ஒரு விதியும் வரப்போவதில்லை, அவங்க அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் வந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த காலகட்டங்கள் நமக்கு நல்ல நேரம் இருக்குது, இந்த காலகட்டங்கள் நமக்கு அசுப நேரங்கள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுத்து போக வேண்டும். எனக்கு வேலை போக போகுது அப்படின்னு ஒருத்தர் தெரியுது அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும், இருக்கக்கூடிய வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கணும். இந்த நேரத்தில் போய் நான் இந்த வேலையோட எனக்கு இன்னொரு சம்பளம் வருது, பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 100,000 ரூபா சம்பளம், இது வந்து 1.5 லட்சம் ரூபா சம்பளம், என்னுடைய நண்பரே இருக்கார் பார்த்தீங்கன்னா இதோட இது எனக்கு சம்பளம் மாறணும்னு நினச்சார், அடுத்த நாளே வேலையை விட்டுட்டு வெளில வந்தார், இந்த வேலையும் கிடைக்கல அந்த வேலையும் கிடைக்கல. இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள்கிட்ட வந்து விளையாண்டுடுவார். அதையும் தாண்டி நீங்கள் புத்திசாலித்தனமாக அதை வந்து நீங்கள் இந்த கிரகங்களோட சரணாகதி அடைந்து, இந்த இறைவனோட சரணாகதி அடைந்து, எப்பயுமே வந்து கண்டிப்பாக ஒரு சரணாகதி இறைவன்ட சரணாகதி அடைகிறதும் கிரகங்கள்ட்ட நவ கிரகங்களோட சரணாகதி அடைகிறதும் தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து மாறும். இந்த ராகுகேது பயிற்சி நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, அது எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பின்னோட்டமாக பதிவு பண்ணுங்கள். 12 லக்கணம் 12 ராசிகளுக்கும் எப்படி பதிவு பண்ணுறது, எந்தெந்த கேள்விகள் அதிகமாக வருதோ அந்த கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு லக்கணமும் ஒவ்வொரு ராசியும் வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசணும், நான் வந்து ஒரு சில விஷயங்களோட நிப்பாட்ட முடியாது. இது வந்து நாளை இல்லை நாளை மறுநாள் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு இருக்கேன். இந்த ராகுகேது பயிற்சியில் எவ்வளோ தூரம் வந்து ஒரு லக்கணம் வந்து ராசி வந்து பாதிக்கப்படுவது,
இதுக்கு வந்து உங்களுடைய அச்ச இலக்கணம் அச்சய ராசி தெரிஞ்சால் இந்த ராகுகேது பயிற்சியோட துல்லியமான ஒரு பலன் வந்து ஓகே இது நடக்கும் இது நடக்காது இது பிரச்சனையாகும் பிரச்சனையாகாது. ஜென்ம லக்கணம் ஜென்ம ராசி என்பது ஒரு பொதுவான ஒரு விஷயமும் வந்து இன்றைக்கி பொறுத்தளவுக்கு அச்சய இலக்கணம் அச்சய ராசி எப்படி இயங்குது எப்படி இயக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து இந்த கிரகங்கள் இயக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அச்சய இலக்கணம் அச்சய ராசியை வந்து ஒன்றும் இல்லை அந்த லக்கண புள்ளிலேருந்து 3 டிகிரி பெருக்கிங்க உங்களுடைய வயசு இந்த 3 அவ்வளோதான். என்னுடைய வயசு 40 இந்த 3 நாமும் 120 டிகிரி லக்கண புள்ளிலேருந்து கூட்டிங்க 120 டிகிரி போடுங்க. மேஷ லக்கணத்துலேருந்து 4 பாகம் அப்போ மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் முடிஞ்சு சிம்ம லக்கணம் எனக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு சிம்ம லக்கணத்துக்கு சுக்கர தசை 3 குடையன் தசை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 10 குடையன் தசை முடிஞ்சு போச்சு. 11 குடையவன் புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ புதன் புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 11 குடைய புதன் புத்தி அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். இப்படி நம்ம வந்து லக்கணங்கள் மாறும்போது ஆதிபத்தியங்கள் மாறும்போது கிரகங்களோட தன்மைகள் வந்து மாறும். கண்டிப்பாக வந்து இந்த லக்கணம் மாறுதுன்னு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம். இதில் வந்து ஆதிபத்தியங்கள் இருக்குது இந்த கிரகங்களுடைய அதாவது பாரம்பரிய முறையிலேருந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் வந்து மாற்றலை. இப்போ பாவக ஏதோ ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி அப்படின்னா கேள்வியிலேருந்து ஆதிபத்தியங்களை பற்றி ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பின் பதிவில் நான் என்னென்னு பார்க்குறேன் அது என்ன அப்படின்னு தெரியலை. அந்த கேள்விக்கு நாளைக்கு என்னென்னு தெரிய அந்த கேள்வி என்னன்னு தெரியலை. கேள்வி இருந்துச்சுன்னா பதில் சொல்லிடலாம். அந்த கேள்விக்கான பதில் நாளைக்கு வந்து நாளை மாலை வந்து இதே நேரத்தில் வந்து 6 மணி அந்த நேரத்தில் வந்து நேரடியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். பொதுவான கேள்விகள் பொதுவான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நான் ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன். நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்னென்னா இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நாக்கு இருக்குல்ல நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு நாக்கு இருக்குல்ல இந்த நாக்கு வந்து கீழே நோக்கி மடித்து வாயை மூடிக்கிட்டு இல்லை வந்து வாயில் வந்து ஏதாச்சும் ஒரு 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 அரை டம்ளர் தண்ணியை வந்து வாயில் வச்சுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் கண்ணை மூடி மட்டும் உட்காருங்க. நீங்கள் எதையுமே பண்ண வேண்டாம். அந்த வாயில் உள்ள தன் நீரை வந்து ஒரு 15 நிமிஷம் கொஞ்சமாக குடிங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு 15 நிமிஷம் நீங்கள் 1 மணி நேரம் தியானம் பண்ணுற 1 மணி நேரம் பண்ணுற அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் அதையும் விட இதை வந்து அந்த நாக்கு வந்து உள்நோக்கி கீழாக நாக்கை வந்து இப்போ அந்த அன்னத்தில் கீழ அன்னத்தில் வந்து மடித்தாலே நம்மளுடைய மூச்சோட சுவாசம் என்னென்னா ப்ரீத் என்ன மூச்சோட சுவாசம் என்ன பண்ணும் அதிகரிக்கும். அது வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து மூச்சை வந்து ஃபுல்லாக அதாவது மூலாதாரம் வரைக்கும் நம்முடைய மூச்சுக்காற்று உச்சந்தலையிலேருந்து நம்மளுடைய மூலாதாரம் வரைக்கும் அந்த காற்று போதாகும். அதோட நுரையீரலில் வந்து பம்பிங் வந்து அதிகமாக இருக்கும். நுரையீரல் வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களோட எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் பயன்படுத்திக்கலாம். அதோட வாயில் கொஞ்சம் தண்ணி வந்து வச்சுருக்கணும். வாயில் தண்ணி வச்சுருந்து கொஞ்சம் உமிழ்நீர் மாதிரி இது பண்ணிங்கன்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை வந்து ரத்தம் சம்மந்தப்பட்டது பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து வரும். அது மேல் கைகால் வெளியே வந்து இந்த நேரத்தில் வந்து குறையும். கொஞ்சம் வாழ்க்கையில் வந்து இதை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள் இது யாருக்காச்சும் பயன்படும். நிறைய வீடியோவில் முன்னாடி 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லை நாக்கை மடிக்க வைக்கிறது காசாக கொடுக்க போகிறீங்க இல்லை தண்ணி அரட்டாமலாம் குடிக்கிறது காசாக கொடுக்க போகிறீங்க எதுவுமே கிடையாது இல்லை பண்ணி பார்க்கலாம்ல பார்க்கலாம். இது எத்தனை பேருக்கு பயன்படுது இல்லை நாளைக்கு நான் பயன்படுத்தி பார்த்தேன் இன்றைக்கி நைட்டே பண்ணுங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு அரை டம்ளர் தண்ணியை வாயில் ஊற்றிக்கிட்டு நாக்கை பிடிச்சி கீழாக வச்சுக்கிட்டு நாக்கை முடிச்சு கீழே வச்ச உடனே நம்ம மூச்சு சுவாசத்தை வந்து அதிகப்படுத்தி ஆகணும் இழுத்து ஆகணும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணுவோம் வாயாலே பேசி வந்து மூச்சை வந்து என்ன பண்ணுவோம் வாயாலே மூச்சு விட்டுக்கிட்டே இருப்போம். நாக்கை முடிச்சு கீழே வச்சுட்டா மூச்சு வந்து மூக்கு வழியாக ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக தான் இருக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய அளவில் இது வந்து நான் சொல்லும்போது யாருமே செய்யலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இதை செய்கிறாங்க. இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாயிருக்கும். மருதாணி கிடச்சிச்சின்னா மருதாணி அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுங்கள். கருப்பு கலர் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உப்பு சம்மந்தப்பட்டது உப்பு சம்மந்தப்பட்ட நீர் நான் இப்போ நான் ஒரு 4-5-6 மாதத்துக்கு முன்னாடியே உப்பு நீர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து பதிவு பண்ணேன். அதில் என்னன்னா எதுக்காக சொன்னேன் அப்படின்னு எனக்கு தெரியலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா உப்பு நீர் வந்து அதுக்கு வந்து அதிகமாக இருக்குது.
அப்போ வந்து இப்போயும் பாருங்க, இன்னும் கொஞ்சம் காலகட்டங்களில் வந்து இந்த கொரோனா வைரஸ் இப்போ குறையிறதுக்கு கடல் நீரில் போய் குளிக்கக்கூடிய காலகட்டம் வரப்போகுது. கடல் நீரில் வந்து உப்பு நீர், அதில் போய் குளித்தா கூட குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி சொன்னாங்கன்னா, ஏன்னா நம்ம அது மருத்துவம் படிக்கலை, எனக்கு மருத்துவம் படிச்சிருந்தால் கண்டிப்பாக அதையும் நான் சொல்வேன். கண்டிப்பாக வந்து உங்களுடைய நேரத்தை எனக்காக கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், பொதுவான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பதிவு செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்வில் நாளை சந்திப்போம், நல்லதொரு நிகழ்வாக சந்திப்போம். அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.